ಶ್ರೀಕಾಂತೋ ಮಾತುಲೋಯಸ್ಯ ಜನನೀ ಸರ್ವಮಂಗಳ ಜನಕ ಶಂಕರೋ ದೇವಃ ತಂಬಂದೇ ಕುಂಜರಾನನಂ ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಅರುಣಾಂ ಕರುಣಾತರಂಕಿತಾಕ್ಷೀಂ ಧೃತಪಾಶಾಂಕುಶ ಪುಷ್ಪಬಾನಚಾಪಾಂ ಅಣಿಮಾದುಬಿರಾವೃತಾಮಯೋಕೈರಹಮಿದ್ಗೇವ ವಿಭಾವಗೇ ಭವಾಣೀಂ ಸಮರ ವಿಜಯಕೋಟಿ ಸಾಧಗಾನಂದದಾಟಿ ಮೃದುಗುಣಘನಭೇಟಿ ಮುಖ್ಯ ಕಾದಂಬವಾಟಿ ಮುನುನುದ ಪರಿಪಾಟಿ ಮೋಹಿತಾ ಜಾಂಡಕೋಟಿ ಪರಮಶಿವವಧೂಟಿ ಪಾದುಮಾಂ ಕಾಮಕೋಟಿ ಜಯ ಜಯ ಜಗದಂಬ ಶಿವೇ ಜಯ ಜಯ ಕಾಮಾಕ್ಷಿ ಜಯ ಜಯಾದ್ರಿಸುತೆ ಜಯ ಜಯ ಮಹೇಶ ದಗಿತೆ ಜಯ ಜಯ ಚಿದ್ಗಗನಕವುಮುದೀತಾರೆ ಓಂ ಶ್ರೀ ಮಾತ್ರೇ ನಮಃ. ಎಲ್ಲೋರ್ಕು ನಮಸ್ಕಾರಂ. ಜಗನ್ಮಾತಾವಿನುಡಿಯ ಪರಾಶಕ್ತಿಯನುಡಿಯ ವಿಹಾಜಮಾನ ಒರು ಕೌರುಣ್ಯತ್ತೋಡ ಕೂಟ ದೇವಿಯನುಡಿಯ ಆಶ್ಚರ್ಯಮಾನ ಒರು ವೈಭವತ್ತ ನಮ್ಮ ಚಿಂತನೆ ಪಣ್ಣ ಪೋರೋ. ಚಿದಂಬರ ಕ್ಷೇತ್ರತ್ಲ ಪ್ರಕಾಶಿಕ ಕೂಡಿಯವಳು, ತನಕ್ಕು ಮೇಲೆ ವೇರೆ ಒರು ವಸ್ತು ಇಲ್ಲಾದವಳುಂ, ಸರ್ವ ಕ್ಷೇತ್ರಗಳಿಗೂ ಅಂದಂದ ದೇವತಾಮೂರ್ತಮ ಒರೆಯ ಕೂಡಿಯವಳು, ಅಖಿಲಾಂಡ ಕೋಟಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಗಳುಕ್ಕೂ ನಾಯಕಿಯಾನವಳು, ಪರಾಶಕ್ತಿಯುಂ ಪರಾಭಟ್ಟಾರಿಕೆಯುಂ ಮಹಾತ್ರಿಪುರ ಸುಂದರಿಯುಮಾನ ಸಾಕ್ಷಾತ್ ಶಿವಕಾಮ ಸುಂದರಿ ಅಂಬಾಲುಡೆಯ ಆಶ್ಚರ್ಯಮಾನ ಒರು ವೈಭವತ್ತೈ ಚಿಂತಯಾಮಿ ಶಿವಕಾಮ சுந்தரீம் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பில் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். பரதேவதையை தவிர்த்து சிந்திக்க வேண்டிய வஸ்து லோகத்தில் ஒன்றுமே கிடையாது. சதா பரதேவதையினுடைய பாதார விந்தத்தையே ஸ்மரிச்சுண்டு பரதேவதையினுடையதான ஒரு பாதார விந்தத்தை நினைச்சுட்டு இருக்கிறது தான் சத்தியம். தேவியினுடைய திருவடியை தவிர்த்து சத்தியம் லோகத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் பட்டரும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதுகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அப்படின்னு அம்மா அபிராமவல்லியான தாயே லோகமாதா உலகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபினியான அம்பிகையே என்னை பெற்றெடுத்த தாயும் நீதா, எனக்கு துணையாக விளங்கக்கூடியவளும் நீதா, நான் தொழக்கூடியதான தெய்வமாய் விளங்கக்கூடியவளும் நீதா, வேதங்களின் அடியும் நீதா, அதனுடைய முடிவும் நீதா, அதன் நடுவே விரவி இருக்கக்கூடியதான பிரம்ம சைத்தன்ய வடிவாக பிரகாஷிக்கக்கூடியவளும் நீதா அம்பிகே. அங்குஷத்தையும் பாஷத்தையும் கரும்பையும் புஷ்பத்தையும் ஏந்தி கொண்டு விளங்கக்கூடிய திரிபுர சுந்தரியாக நீ திரிபுர சுந்தரியான நீ உறுத்தியேதான் இது எல்லாங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன்னு பட்டர் விசேஷமாக சொல்கிறார். அப்படி சர்வத்துக்கும் ஆதாரமூர்த்தமாக தன்னை தவிர்த்து வேறொரு வஸ்து இல்லாதவளான பஞ்சபிரம்மாசனத்தில் விளங்கக்கூடியவளான சாட்சாத் மகாத்ரிபுர சுந்தரியே தான் தில்லையில் சிவகாம சுந்தரியாக பிரகாஷிக்கிறா. அந்த பரதேவதையனுடைய ஆச்சரியமான ஒரு வைபவத்தை அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி சிந்தனை பண்ணலாம். திருவாச்சகமும் சொல்லும் பொழுது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லறது. பரதேவதையனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் தானே அவளை பற்றி நம்ம சிந்தனை பண்ண முடியும். அவளுடைய கருணா கட்டாட்சம் இருந்தால் மாத்திரம்தானே அவளுடைய வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ண முடியும். அதனால தான் பரதேவதையனுடையதான ஒரு சரணாரவிந்தத்தையே சரணாகதம் அடைஞ்சு அவளுடைய வைபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பரதேவத்தை தான் அனுகிரகத்தை பண்ணணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படி விசேஷமாக சிற்சபையில் விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரியனுடைய ஆச்சரியமான ஒரு வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். பகவத்பாதால் சொல்லும் பொழுது ஆனந்த லஹரின்னு அற்புதமான ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். சௌந்தரிய லஹரியில் முதல் 41 ஸ்லோகத்துக்கு ஆனந்த லஹரின்னு பேர். அது மாத்திரம் இல்லாமல் தனியாக ஆனந்த லஹரின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதில் சொல்லும் பொழுது ஹே பவானி அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் அது. அம்மா பவானி லோகமாதா, உன்னுடைய வைபவத்தை சொல்கிறதுக்கு 4 முகத்தோடு கூடி இருக்கிற பிரம்மாவினால் முடியலை, 5 முகத்தோடு கூடி இருக்கிற உன் நாத்துக்காரரான பரமேஸ்வரனாலேயும் முடியலை, 6 முகத்தோடு கூடி இருக்கக்கூடிய உன்னுடைய குழந்தையான சுப்பிரமணிய சுவாமியாலேயும் முடியலை, 1000 தலையோடு கூடி இருக்கிற ஆதிசேஷனாலேயும் உன்னுடைய வைபவத்தை சொல்ல முடியலைன்னா பகவதி பவானி சர்வமங்களா ஒரே ஒரு சிரஸை வச்சுட்டு உன்னுடைய வைபவத்தை சொல்கிறதுக்கு என்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்குற முதல் ஸ்லோகத்திலேயே. அப்படி ஜெகன்மாதாவினுடைய வைபவமானது எத்தனையோ மகான்களாலேயுமே சொல்ல முடியாததாகவே தான் இருக்குது. பிரம்மாதி திருமூர்த்திகளாலேயும் அவளுடைய பதியான காமேஸ்வரனாலேயும் கூட ஜெகன்மாதாவினுடைய அசாத்தியமான ஒரு வைபவத்தை சொல்ல முடியாது. தேவி பாகவதத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவா புவனேஸ்வரியால் கூட புவனேஸ்வரியினுடைய வைபவத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாள். ஏன்னாக்க அப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு வைபவத்தை உடையவள் லோகமாதா, அப்பேற்பட்ட ஒரு பரம கருணாகரியாகவும் விளங்கக்கூடியவள். அதனால தான் எங்கேயோ ஸ்ரீமன் நகரத்தில் சிந்தாமணி தீபத்தில் பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேலே விளங்கக்கூடியதான அந்த ஆத்மச்சைத்தன்ய மூர்த்தமானது தன் நிலையை விட்டு கீழே இறங்கி வந்து இத்தனை க்ஷேத்திரங்கள்லையும் பிரகாஷிக்கிறதே அதுவே பரதேவதையனுடையதான ஒரு அனுகிரகந்தான், அவ்வியாஜமான ஒரு காருண்யந்தான். அந்த அவ்வியாஜமான ஒரு காருண்யத்தால் தான் எல்லா க்ஷேத்திரங்கள்லேயும் எத்தனையோ நாமங்களோடையும் எத்தனையோ ரூபங்களோடையும் எத்தனையோ குணங்களோடையும் அந்த பரதேவதையானவள் பிரகாஷிக்கிறா. தன் குழந்தைகளுக்காக பூமியில் இறங்கி வந்து இத்தனை க்ஷேத்திரங்களில் அந்த பரதேவத்தை பிரகாஷிக்கிறான்னு சொன்னாக்க அவளுடையதான அவ்வியாஜ காருண்யத்தை என்னன்னு சொல்ல முடியும். அம்பாள் வந்து அமர்ந்திருக்கிற கோலம் அப்படிங்கிறதே ரொம்பவும் குறைச்சல் தான்.
காஞ்சிபுரத்தில் காமாட்சி, திருவாரூரில் கமலாம்பிகா, திருமணஞ்சேரியில் கோகிலாம்பிகா, திருமியச்சூரில் லலிதாம்பிகா அப்படின்னு ஒரு நாலஞ்சு க்ஷேத்திரங்களில் மாத்திரம்தான் தேவி அமர்ந்திருக்கிறா போல தரிசனமே செய்ய முடியும். ஆனால் மற்ற க்ஷேத்திரங்கள் எல்லா கோவில்கள்லையும் நின்றுண்டு தான் இருப்பா அம்பாள். எந்த க்ஷேத்திரத்தை நம்ம எடுத்துட்டாலும், எந்த ஊரில் எடுத்துட்டாலும், எந்த சிவாலயத்தை எடுத்துட்டாலுமே அம்பாள் வந்து நின்ற திருக்கோலந்தான். எத்தனையோ யுகயுகமாக அம்பாள் நின்றுண்டே இருக்காளே. மாயவரம் அபயாம்பாள் ஆகட்டும், மங்களாம்பாள் ஆகட்டும், சிவகாமசுந்தரி ஆகட்டும், காந்திமதி ஆகட்டும், கோமதி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், எத்தனை எத்தனையோ க்ஷேத்திரங்களில் அந்த பரதேவதையானவள் யுகயுகமாக நின்றுண்டே இருக்கா அப்படின்னு சொன்னாக்க தன் குழந்தைகள் மேலே வச்சதான ஒரு அவ்யாஜமான ஒரு காருண்யந்தாங்கிறத தவிர்த்து வேற என்ன சொல்ல முடியும்? அதனால தான் சகஸ்ரநாமா சொல்லும் பொழுது அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாவை சொல்லுறது. வியாஜம்னா காரணம்னு அர்த்தம். நாம் யாருக்கான ஏதானு ஒரு உதவி பண்ணுறோம்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம பண்ணுறோம். ஒன்றுமே பிரதிபலன் இல்லைன்னு சொன்னால் கூட தர்மம் பண்றோம்னா கூட இதனால புண்ணியம் கிடைக்கிறதேங்கிற காரணத்திலையாவது தர்மம் பண்றோம். அம்பாள் வந்து புண்ணியா புண்ணியங்களுக்கெல்லாம் கடந்து விளங்கக்கூடியவள், எல்லாத்துக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவளே அந்த பராசக்தி தான். அப்பேற்பட்ட பராசக்திக்கு கருணை புரியறதுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் தேவையே கிடையாது. ஆனாலும் தன் குழந்தைகள் உயனும், இப்படி பிரம்மத்திலிருந்து நம்ம அத்தனை பேருமே பிரிஞ்சு வந்திருக்கோமே, மறுபடி அந்த பிரம்மஸ்வரூபினியான் அவகிட்ட மறுபடி லயமாகணுங்கிற ஒரு காரணத்தினால கருணை புரிஞ்சு இந்த லோகத்தில் எல்லாம் இறங்கி வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க தேவகியனுடைய அசாத்தியமான ஒரு கருணையை என்னன்னு சொல்ல முடியும். அதனால தான் அவ்யாஜ கருணாமூர்த்தி, எந்த விதமான காரணமுமே இல்லாத கருணையை பொழியக்கூடியவளாவே பராசக்தி இருக்கா அப்படின்னு விசேஷமாக சொல்லுறது. அப்படி அந்த அவ்யாஜ கருணாமூர்த்தியான சிவகாம சுந்தரியினுடையதான பிரபாவத்தை தான் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்திய பிந்துவில் பஞ்சபிரம்மாசனத்துக்கு மேலே சாட்சாத் மகாஷோடசியோட ஸ்வரூபத்திலேயே தான் சிவகாம சுந்தரி பிரகாஷிக்கிறா. இந்த மூணு க்ஷேத்திரங்கள் பார்த்தாக்க அப்படியே ஒற்றுமையாக நிறைய இருக்கும். திருவாரூரில் கமலாம்பிகா, சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி, காஞ்சிபுரத்தில் காமாட்சி. முக்கியமாக இந்த மூணு க்ஷேத்திரங்கள்லையுமே லோகமாதா வந்து சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாகவே தான் இருக்காங்கிறது ரொம்ப விசேஷம். சிவகாம சுந்தரியும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தில் தான் இருக்கா, போலே சாட்சாத் காஞ்சிபுரத்தில் காமாட்சியும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக தான் இருக்கா. பகவத் பார்த்தாள் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாலோடு ஐக்கியமாகும் பொழுது காமேஸ்வர காமேஸ்வரியாக தரிசனம் கொடுத்து அந்த காமகாமேஸ்வரிகள் அப்படி சேரும் பொழுது பகவத் பார்த்தாள் அப்படியே போய் அந்த காமகாமேஸ்வரிகளுடைய பாதாரவிந்தத்தில் சேர்ந்தா, காமகாமேஸ்வராலோட பாதாரவிந்தத்தில் சேர்ந்தான்னு சொல்லுறது. அப்படி விசேஷமாக பகவத் பார்த்தாள் அப்படியே அந்த காமாட்சி பரதேவதையோடு காமேஸ்வர காமேஸ்வரியோடு அப்படி ஐக்கியமானா அப்படின்னு எத்தைவ எத்தைவ மனோமதீயம் தத்தைவ தத்தைவ தவஸ்வரூபம் எத்தைவ எத்தைவ சிரோமதி தீயம் தத்ரைவ தத்ரைவ பதத்வயம் தேன்னு சொல்லிக்கொண்டே அப்படியே தேவியோடு ஐக்கியமானான்னு சொல்கிறா. அது மாதிரி திருவாரூரில் கமலாம்பாலும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாகவே தான் இருக்கா. ஸ்ரீயந்திர மேருவனுடைய மத்தியத்தில் சிவகோணமயமான அந்த நடுமுக்கோணத்தில் அதான் ஆச்சரியம். அங்கே எல்லா க்ஷேத்திரங்களையும் சக்தி கோணங்கள் தான் இருக்கும். அந்த க்ஷேத்திரத்தில் மாத்திரம்தான் மேருவே சிவகோணமானது இருக்குது. சிவசக்கரம்னே சொல்லுவா அது. நடுப்புற இருக்கிற அந்த முக்கோணமானது மேல் நோக்கி இருந்ததுனாக்க அதுக்கு சிவசக்கரம்னு பேர், கீழ் நோக்கி இருந்ததுனாக்க அதுக்கு ஸ்ரீசக்கரம்னு பேர். திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரியோட தாட்டங்கமானது ஒன்னும் சிவசக்கரம் இன்னொன்னும் ஸ்ரீசக்கரம் அப்படின்னே சொல்லுவா. பகவத் பார்த்தாள் அப்படிதான் பண்ணினார். ஒரு தாடங்கத்தை ஸ்ரீயந்திரமாகவும் இன்னொரு தாடங்கத்தை சிவசக்கரமாகவுமே பண்ணி அகிலாண்ட நாயக்கு சாத்தினார் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி ஆனவள் ரெண்டு காதுகள்லையும் ஸ்ரீசக்கர சிவசக்கர தாட்டங்களை தாங்கிக் கொண்டு சம்பூர்ண சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினியாவே பிரகாஷிக்கிறார். அதுபோல திருவாரூர்ல கமலாம்பிகையானவள் ஸ்ரீமேருவனுடைய மத்திய பிந்துவில் உரையக்கூடியவளாகவும் அதே அந்த பிந்துவினுடையதான அதற்கடுத்து விளங்கக்கூடிய ஆவரணமான திருகோணமானது சிவகோணமாக பிரகாஷிக்கிறது. ஊர்த்வ திருகோணத்தினுடைய மத்தியத்தில் இருக்கிற பிந்துவில் ஜெகன்மாதாவான கமலாம்பிகா பிரகாஷிக்கிறா. சிவராஜ யோகத்தில் இருக்கா, சிவசக்தி ஐக்கிய ரூபினியாக இருக்கா அப்படின்னு சொல்லுறது. அதுபோலவே சிதம்பர க்ஷேத்திரத்தில் பிரகாஷிக்கக்கூடியதான சிவகாம சுந்தரி அம்பாளும் சிவாகார மஞ்சத்தில் மகாகாமேஸ்வரனுடைய மடியில் சங்கராங்க மணிபீட்டகோபரி காதிகாதி மனுரூபினீம் சிவாம் அப்படின்னு பரமசிவனான மகாகாமேஸ்வரனுடைய மடியில் காதி ஹாதி முதற்கொண்டு அத்தனை வித்யா ரூபினியாக ஸ்ரீவித்யா ரூபினியாக பராபட்டாரிக்கையாக தனக்கு மேலே வேறு ஒரு வஸ்து இல்லாதவளாவே பிரகாஷிக்கிறா அப்படின்னு தேவி தியானத்தை ருத்ரயாமல தந்திரமானது ரொம்ப விசேஷமாக சொல்லுறது. ருத்ர
உபயாமல தந்திரத்தில் எத்தனையோ சகசிரநாமங்கள் இருக்குது, தேவியினுடைய ஸ்துதிகள் எல்லாமே இருக்குது. ஷோடஷி உபாசகா மாத்திரம் சொல்ல வேண்டிய சிவகாம சுந்தரி சகசிரநாமான்னு ஒரு சகசிரநாமா இருக்குது. அதுக்கு துரிய சகசிரநாமா, ராஜராஜேஸ்வரி சகசிரநாமா அப்படின்னுலாம் அதற்கு பெயர் உண்டு. அந்த சிவகாம சுந்தரி சகசிரநாமாவில் தியானமே ஆச்சரியமான ஒரு தியானம். ஸ்ரீமன் நகரத்தில் சிந்தாமணி த்வீபத்தில் பரதேவதையான லோகமாதா எப்படி இருப்பா அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடியதான அற்புதமான ஒரு தியானம். சித்த சித்த நவரத்ன பூமிக்கே கல்பவ்ருக்ஷ நவவாட்டி சம்ருதே ரத்னசாலவன சம்ருதே நிஷம் தத்ரவாபி சதகேன சம்ருதே ரத்னவாட்டி மணிமண்டபேருணே சண்டபானு சதகோடி பாசுரே ஆதிசைவ மணிமஞ்சகேபரே சங்கராங்க மணிபீட்டகோபரி காதிஹாதி மனுரூபினீம் சிவாம் சம்ஸ்மரேச்ச சிவகாம சுந்தரீம் அப்படின்னு அமிர்த கடலுக்கு மத்தியத்தில் விளங்கக்கூடியவளும் பலவிதமான ஒரு நவரத்ன த்வீபம்னே பேர் அதற்கு உண்டு. நவரத்னங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோட்டைகளாக இருக்குன்னே சொல்லுவா. மணித்வீபம் அப்படின்னு பேர் அந்த ஸ்தானத்துக்கு. சுதாசாகரம், சுதாசாகரத்துக்கு மத்தியத்தில் அந்த ஸ்ரீமன் நகரம், ஸ்ரீபுரம், மணித்வீபம் அப்படின்னு எல்லாம் பேர். சங்கராச்சாரியாலும் சௌந்தர்ய நகரில் சொல்கிறாள் இல்லையா, சுதா சிந்தூர் மத்தியே சுரவிட்டபி வாடி பரிவிரதே மணித்வீபே நீபோபவனவதி சிந்தாமணி கிரகே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யாக கதிச்சன சிதானந்த லஹரீம் அப்படின்னு விசேஷமாக சொல்கிறாள் இல்லையா. அதுபோல சிவகாம சுந்தரியனுடைய ஸ்தானமானது இங்கே வர்ணனம் பண்ணியிருக்கா. நம்ம கண்ணுக்கு சிவகாம கோஷ்டமாக தெரிகிறது, தூண்கள் எல்லாம் இருக்கிறா போலவும் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள மூல கர்ப்பகிரகத்தில் சிவகாம சுந்தரியா அம்பாள் பிரகாஷிக்கிறாங்கிறது தெரியறது. ஆனால் அந்த ஸ்தானமே ஸ்ரீமன் நகரம்தான், சிந்தாமணி த்வீபந்தான். அமிர்தசாகரத்துக்கு மத்தியத்தில் எந்த ஸ்ரீமன் நகரமானது பிரகாஷிக்கிறதோ அந்த ஸ்ரீமன் நகரமே தான் சிவகாம சுந்தரியினுடையதான ஒரு ஆலயமாக இருக்கு. அந்த ஸ்ரீமன் நகரமே தான் சிவகாம சுந்தரியினுடைய சிவகாம கோஷ்டமாக பிரகாஷிக்கிறதுங்கிறது தான் பரம ரகசியம். அதுதான் ரொம்பவும் விசேஷமும் கூட. அப்படி தான் பரதேவதையை தியானம் பண்ணிக்கணும். அப்படி தியானம் பண்ணிட்டான்னு சொன்னாக்க பரதேவதையின் பாதாரவிந்தத்தோடு ஐக்கியத்தடையக்கூடியதான் அந்த அனுகிரகம் கிடைக்கும், அந்த மோட்சமும் கிடைக்கும், அந்த முக்தியையும் கொடுக்கக்கூடிய விழாவே சிவகாம சுந்தரி இருக்கா அப்படிங்கிறத விசேஷமாக சொல்லுவா. சித்த சித்த நவரத்ன பூமிகை, நவரத்னமயமான பூமிகைகளுடையதான மத்தியத்திலே பலவிதமான கல்பவ்ருக்ஷங்கள் சூழக்கூடிய கல்பவாட்டிகளுடையதான மத்தியத்திலே பலவிதமான மண்டபங்கள் ஒளிரக்கூடியதான அழகியதான மண்டபங்களுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளும் சிந்தாமணி கிரகத்தின் மத்தியத்திலே விளங்கக்கூடியவளும் ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளும் பஞ்சபிரம்மாசனத்திலே சிவாகாரமயமான ஒரு மகாமஞ்சத்திலே விளங்கக்கூடியவளும் சங்கராங்க மணி பீட்ட கோபரி சங்கரனுடைய மடி மகாகாமேஸ்வரனுடைய மடியையே பீட்டமாய் உடையவளும் காதி ஹாதி முதற்கொண்டு அத்தனை வித்யாரூபினியா விளங்கக்கூடியவளும் அப்படின்னு அம்பாளை யாரெல்லாம் உபாசனை பண்ணியிருக்கா சுவாமின்னு அப்படின்னா சகல தேவதைகளும் அம்பாளை தான் உபாசனை பண்ணியிருக்கா. அம்பாளை உபாசனை பண்ணாதவா ஒத்துருமே கிடையாது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சதாசிவனும் அம்பாளை தான் உபாசனை பண்ணியிருக்கா. 33 கோடி தேவதைகளும் அம்பாளை தான் உபாசனை பண்ணியிருக்கா. மனுஷந்திர குபேரஸ்ச லோபாமுத்ராஸ்ச மன்மத அகஸ்தித் அக்னி சூரியஸ்ச இந்திரஹா ஸ்கந்தஹா சிவஸ்ததா க்ரோதபட்டாரகா தேவோ துவாதசாமி உபாசகான்னு உபாசகாளுடைய தான ஒரு பெயர்கள்லாம் விசேஷமாக தந்திரங்களில் சொல்லியிருக்கா. அப்படி விசேஷமாக இந்த 12 பேர் அம்பாளை விசேஷமாக உபாசனை பண்ணியிருக்கா. 32 பேர் விசேஷமாக உண்டுன்னு சொல்லுவா. 32 பேரில் இந்த 12 பேர் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 12 பேரில் 3 வித்யைகள் ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்கிறது வழக்கம். காதி வித்யா, ஹாதி வித்யா, சாதி வித்யாங்கிறது. காதி வித்யாங்கிறது சாட்சாத் மன்மதன் உபாசனை செய்தது. ஹாதி வித்யா அப்படிங்கிறது லோபாமுத்திரையான காவேரி அம்மன் உபாசனை செய்தது. சாதி வித்யாங்கிறது சாட்சாத் துர்வாசாச்சாரியால் உபாசனை செய்தது. இந்த 3 வித்யைகளுடைய வடிவா விளங்கக்கூடியவள் சாட்சாத் சிவகாம சுந்தரியான அம்பாள். விசேஷமாக காதி ஹாதி மனுரூபினின் அப்படின்னா சாதி வந்து உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். வெளிப்படையாக சொல்லாத போனால் கூட சகசிரநாமாவில் சொல்லும் பொழுது பஞ்சாஷத் பீட்ட மத்தியஸ்தா அப்படின்னு வருது. பஞ்சாஷத் பீட்டங்களுடைய வடிவம்னு வருது. பஞ்சாஷத்துன்னு 50 அர்த்தம். 51வது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு, சூக்மமாக இருக்கு. 51 பீட்டங்கள் தான். 50 சொன்னால் கூட வெறும் 50 பீட்டங்கள் மாத்திரமில்லை, சூக்மமான அந்த 51 பீட்டத்தையும் சேர்த்து தான் பஞ்சாஷத் பீட்ட மத்தியஸ்தாகை நமஹாங்கிற நாம அம்பாளுக்கு இருக்கு. அப்போது 51 பீட்டங்களை சூக்மமாக சொல்றா போல இங்கே சாதி வித்தியை சொல்லாத போனாலும் சாதி வித்தியானது உள்ளுக்குள்ள சூக்மமாக இருக்கு. காதி ஹாதி மனுரூபினீம் அப்படின்னாலும் காதி ஹாதி சாதி முதற்கொண்ட மகாமந்திரங்களுடைய வடிவாக விளங்கக்கூடியவளுமான
அது என்ன காதி ஆதி சாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா காதி அப்படின்னா ககாரத்தில் ஆரம்பிக்கக்கூடியதான மகா வித்யைக்கு காதி வித்யா அப்படின்னு பெருக்க ஆதி வித்யா. சாதி வித்யானா சக்காரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வித்யைக்கு ச ஆதி வித்யா ஈக்குவல் டு சாதி வித்யா அப்படின்னு, ஹக்காரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வித்யைக்கு ஆதி வித்யான்னு பேர். அப்போது காதி வித்யானது சாட்சாத் காமேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரியை பிரதானமாய் சொல்லக்கூடியதான மகா வித்யை. சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறபடி காதி வித்யாங்கிறது லலிதா மகா திரிபுர சுந்தரியை சொல்லக்கூடியதான ஒரு மகா வித்யை. ஆதி வித்யாங்கிறது மகாகாமேஸ்வரனை சொல்லக்கூடியதான மகா வித்யை. சாதி வித்யாங்கிறது காமகாமேஸ்வரியாக அம்பாளை வந்து காமேஸ்வரனையும் காமேஸ்வரியும் சேர்த்து சொல்லக்கூடியதான ஒரு மகா வித்யே அப்படிங்கிறதான ஒரு வழக்கமானது உண்டு. அப்படி சிவமாகவும் சக்தியாகவும் சிவசக்தி ஐக்கியமாகவும் விளங்கக்கூடியவள் சாட்சாத் மகா திரிபுர சுந்தரியான சிவகாம சுந்தரி அம்பாளேதாங்கிறது தான் காதி ஹாதி சாதி. காதி வித்யான பிரதிபாலிக்கப்பட்ட மகா திரிபுர சுந்தரியும் சிவகாம சுந்தரி தான். ஆதி வித்யாலே பிரதிபாலிக்கப்பட்டதான மகாகாமேஸ்வரனும் சிவகாம சுந்தரி தான். சாதி வித்யால பிரதிபாலிக்கப்பட்ட காமகாமேஸ்வர சம்மேதனமான ஸ்வரூபத்தோட கூடி விளங்கக்கூடியவளும் சாட்சாத் சிவகாம சுந்தரி தான். அதனால தான் அவளுக்கு மேல வேற ஒரு சைத்தன்யம் இல்லை, அவளுக்கு மேல வேற ஒரு வஸ்து இல்லை. சர்வத்துக்கும் ஆதாரமான மூல வஸ்துவாகவே சிவகாம சுந்தரியான அம்பாள் பிரகாஷிக்கிறாங்கிறத தான் விசேஷமா சொல்லுவா. தனக்கு மேல வேற ஒரு சைத்தன்யம் இல்லாதவள் தவளே இவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம். அவளே அவர்தம கண்ணையும் ஆகி நல்லாகையினாள். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன்னு பட்டர் சொல்றார். தவளே மிகவும் தவம் பொருந்தினவளே அப்படின்னு அம்பாள் வந்து அத்தியுக்ரமா தபசு பண்ணி பரமசிவனை பதிய அடைஞ்சா அப்படின்னு சொல்லுவா. அப்படி தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அப்படின்னு பரமசிவனுடைய மனையாளான மங்களமான மனையாளான ஈஸ்வரியும் இவள் தான். பரமசிவனுடைய மங்களமான மனையாளாய் விளங்கக்கூடியவளும் இந்த சிவகாம சுந்தரி தான் போலே. அவளே அவர்தம கண்ணையும் ஆகினல் ஆகையினாள் அப்படின்னா அந்த சிவகாம சுந்தரியே தான் பரமசிவனுக்கு ஆதாரமாகவும் இருக்கா. பரமசிவனுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவளும் அந்த சிவகாம சுந்தரி தான். ஆனந்த நடராஜமூர்த்திக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவளும் அந்த சிவகாம சுந்தரி தான். தவளே இவள் எங்கர் சங்கரனார்மனை மங்களமாம். அவளே அவர்தம கண்ணையும் ஆகி நல்லாகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். எல்லா கடவுளர்க்கும் மேலான இறைவியாக விளங்கக்கூடியவளும் இந்த சிவகாம சுந்தரி தான். துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. இனி ஒரு தெய்வம் உண்டாக இனி ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நான் மெய்த்தொண்டு செய்வேனா? இந்த சிவகாம சுந்தரியான பராசக்தி தான் சர்வத்துக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள். தன்னை தவிர்த்து வேற ஒரு வஸ்து இல்லாதவள். பூர்ண பிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள். சிவமாகவும் சக்தியாகவும் எல்லா தத்வமாகவும் விளங்கக்கூடியவளும் இவள் ஒருத்தியேங்கிறத தெரிஞ்சுண்டும் இனி ஒரு தெய்வத்துக்கு போய் நான் தொண்டு செய்வேனான்னு பட்டர் கேட்கறா போல சர்வத்துக்கும் ஆதாரமூர்த்தமாக விளங்கக்கூடியவளே அந்த பராசக்தி தான். காமகாமேஸ்வர சம்மேளனமாக ஸ்ரீயந்திர ரூபினியாக மகாகாமகலா ஸ்வரூபினியாக தன்னை தவிர்த்து வேறொரு வஸ்து இல்லாதவளாகவே லோகமாதாவான பராசக்தி சித்சபையில சிவகாம சுந்தரியா பிரகாஷிக்கிறா. சிவகாம கோஷ்டத்திலையும் சிவகாம சுந்தரியா பிரகாஷிக்கிறா. த்விபுஜத்தோடையும் சதுர்புஜத்தோடையும் ரெண்டு ரூபமானது அம்பாளுக்கு விசேஷமாக உண்டு. விசேஷமாக அப்படி காதிஹாதி மனுரூபினியும் சிவாம் பரமமங்கள வடிவானவள் அம்பாள் பேரே சிவகாமேஸ்வரி அப்படின்னு. அப்படி பரமமங்கள வடிவாக விளங்கக்கூடியவள் அப்படி சிவாம் சமஸ்மரேச்ச சிவகாம சுந்தரீம். அந்த சிவகாம சுந்தரியான ஸ்ரீவித்யா ரூபினியை ஸ்மரிப்போம் அப்படின்னு. ஸ்ரீவித்யைக்கு பிரம்ம வித்யான்னு பேர். பிரம்ம வித்யா அப்படின்னாக்க பிரம்மத்தை உணர்த்தக்கூடியதான மகாவித்யா. பிரம்மத்தை உணர்த்தது பிரம்மத்தால் மாத்திரம்தான் முடியும். பிரம்மத்தை தவிர்த்து வேற ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு சொன்னாக்க அதனால பிரம்மத்தை உணர்த்த முடியாது. அப்படி பிரம்மத்தினுடைய வடிவாக விளங்கக்கூடியவளும் அந்த பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய மகாவித்யா வடிவாக விளங்கக்கூடியவளும் அந்த சிவகாம சுந்தரி தான். அப்படிப்பட்ட சிவகாம சுந்தரியான ஸ்ரீவித்யா ரூபினிய பிரம்ம வித்யா ரூபினியான அம்பாளை நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தேவி தியானம். ஷோடசி தியானம்னு சொல்லுவாயுத மகா ஷோடசி உபாசகாளுக்கு இந்த தியானமானது விசேஷமாக உண்டு. சிதம்பர க்ஷேத்திரத்தில் ஜெகன்மாதா மகா ஷோடசியோட ஸ்வரூபத்திலேயே தான் பிரகாஷிக்கிறாங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸ்ரீயந்திரத்தினுடையதான மத்திய பிந்துவில் தான் அம்பாள் வந்து நின்றுருக்காங்கிறது விசேஷம். காஞ்சிபுரத்தில் காமாட்சியும் திருவாரூரில் கமலாம்பிகையும் ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்திய பிந்துவில் அமர்ந்த கோலம். ரெண்டுமே காஞ்சியில காமாட்சியும் சரி
திருவாரூரில் கமலாம்பாலும் ஷரி ஷரியந்திரத்தினுடைய மத்திய பிந்துவில் அமர்ந்த கோலம், சித்சபையில் சிவகாம சுந்தரி நின்ற திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவாள். ஆச்சரியமான கோலம் அம்பாளுக்கு. ஆத்மமூர்த்தியாக இருக்கும் பொழுது அங்குஷத்தையும் பாஷத்தையும் கரும்பையும் புஷ்பத்தையும் தான் ஏந்தின்றிருக்கா. அது தேவையினுடைய பிரதான ஸ்வரூபம். அருணாம் கருணாதரங்கிதாட்சியும் திருதபாஷாங்குஷ புஷ்பபான ஜாபாம் அனிமாதிபிராவிருத்தாமயூகை அகமித்யேவ விபாவகே பவானி விருது தேவி தியானம். இந்த தியானத்தில் அம்பாளை வந்து விசேஷமாக எப்படி வர்ணனம் பண்ணியிருக்கோ அதே போலத்தான் ஜெகன் மாதாவான பராசக்தி பிரகாஷிக்கிறா. இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்தில் பிரகாஷிக்கும் பொழுது தேவியானவள் பரமாச்சரியமான ஒரு ஸ்வரூபத்தோடு பிரகாஷிக்கிறா. பொதுவாகவே ஒரு சில க்ஷேத்திரங்களில் இருக்கிறா போல மற்ற க்ஷேத்திரங்களில் தேவியினுடைய மூர்த்தமானது இருக்காது. நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க காஞ்சிபுரத்தில் காமாட்சி போல, சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி போல, திருவாரூரில் கமலாம்பா போல, திருமணஞ்சேரி கோகிலாம்பா போல, திருச்சியில் மட்டுவார்குழலி போல, இந்த மாதிரி மூர்த்தங்கள் எல்லாம் அபூர்வமான மூர்த்தங்கள். இந்த மாதிரி மூர்த்தம் போல வேற ஒரு க்ஷேத்திரத்தில் அந்த மூர்த்தத்தை நம்ம காண முடியாது. அது போல தான் சித்சபையில் பிரகாஷிக்கக்கூடியதான சிவகாம சுந்தரியும் சரி, சிவகாம கோட்டத்தில் விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரியும் சரி, அதுபோல ஒரு இன்னொரு மூர்த்தத்தை நம்ம வந்து எங்கேயுமே தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு ரூபலக்ஷணங்களோட கூடியிருக்கப்பட்ட மூர்த்தம். ஆச்சரியம் என்னென்னா வராபயம் கிடையாது இந்த மூர்த்தங்கள் எல்லாத்துக்குமே. வராபயம் இல்லாத மூர்த்தங்கள் சௌந்தரிய நகரியில் வர்ணனை பண்ணியிருக்கிறா போல. துவதன்யக பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகனஹ துவமேகா நைவாஷி பிரகடுத வராபித்ய வினயா அப்படின்னு அம்பாளுக்கு வராபயம் கிடையாதுன்னு சொல்லுவாள். அந்த வராபயம் இல்லாத மூர்த்தங்கள் இந்த மூர்த்தங்கள் எல்லாமே. ஏன்னாக்க எல்லா தேவதைகளும் வரத்தையும் அபயத்தையும் கொடுக்குறேன்னு பிரகடனம் பண்ணிட்டு இருக்கா. அம்பாளுக்கு மாத்திரம் வராபயம் இல்லை. கமலாம்பாளுக்கும் கிடையாது, காமாட்சிக்கும் கிடையாது, சிவகாம சுந்தரிக்கும் கிடையாது இந்த வராபயம். ஏன்னு கேட்டாக்க சம்பூர்ண ஸ்ரீவித்யா மூர்த்தமாக இருக்கிறதுனால, ராஜராஜேஸ்வரியோட ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால வராபயம் இல்லாதபடிக்கு பாதாரவிந்தத்தினாலேயே வரத்தையும் அபயத்தையும் யார் எதை கேட்டாலும் அதை விடவும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதுனாலையுமே அவளுக்கு வராபயம் கிடையாதுன்னு சொல்லுவாள். வரத்தையும் அபயத்தையும் கைகளால் பிரகடனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டதை விட அதிகமாக கொடுக்குற ஒரு பரம கருணாகரியாவே பாதாரவிந்தத்தாலே கொடுத்துடுறாள் அம்பாள். என்னடா வேணும் குழந்தை சொல்லு நான் கொடுக்குறேன்னு கேட்டதை விடவும் அதிகமாக பாதாரவிந்தத்தோடையே கொடுக்கறதுனால தனியாக வராபயத்தை தேவி பிரகடனம் பண்ணிக்கலே அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட ஆச்சரியமான மூர்த்தம். அப்படி முக்தாம் குந்தேந்து கௌராம் மணிமய மகுடாம் ரத்னதாட்டங்க யுக்தாம் அக்ஷஸ்ரக்க புஷ்பஹஸ்தா சசுக கட்டிகராம் சந்திரச்சூட்டாம் திரிநேத்ரீம் நானாலங்காரயுக்தாம் சுரமணி மகுட்டு சுரமகுட்டமணி தியோதிதஸ்வர்ணபீட்டாம் யாசா பத்மாசனஸ்தாம் சிவபதசகிதாம் சுந்தரீம் சிந்தையாமி. சுந்தரி அப்படின்னு சிவகாம சுந்தரி நம்ம சொல்கிறோமே, அந்த சுந்தரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க உருகர நெஞ்சு உடையவள் அப்படின்னு அர்த்தம். நம்ம அழகின்னு நம்ம சொல்கிறோம். அழகிங்கிறது இந்த வெளிப்படையான ஒரு அர்த்தம். பரதேவதையானவள் சர்வாங்க சுந்தரின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவளை விடவும் அழகு லோகத்தில் யாரும் இருக்க போகிறது கிடையாது. அப்பேற்பட்ட பரம சுந்தரி தான் ஆகும், அதில் சம்சயமே இல்லை. ஆனால் அந்த வெளிப்படையான அழகை காட்டிலும் அந்த நேத்திரங்களில் தழும்பி வழியக்கூடியதான அந்த காருண்யம் தானே சத்தியம். அதனால தான் அந்த ஹிருதயத்தில் பிரவகிக்கக்கூடியதான அந்த காருண்யமே தேவியை சுந்தரியா பரம அழகியா பரம தாயாராக காட்டுறது. ஸ்ரீமாதானே அம்பாளுக்கு பேர். சிவகாம சுந்தரியான பரதேவதைக்கு ஸ்ரீமாதானே பேர். மாதா அப்படின்னா சாதாரண தாயாரே கருணை மிகுந்த இருப்பா தன் குழந்தைக்கு. அப்போ ஸ்ரீமாதான்னு சொன்னாக்க பிரம்மாண்ட கோடிகளுக்கெல்லாம் தாயாரா விளங்கக்கூடிய பராசக்தி எப்பேற்பட்ட ஒரு அபியாச கருணாமூர்த்தியா இருப்பா. மூகாச்சாரியார் சொல்வர் ஆம் பிரம்மஸ்தம்ப சில்ப கல்பனையாங்கிறார் காமாட்சிய அம்பாள சிவகாம சுந்தரியை சொல்லும் பொழுது ஆம் பிரம்மஸ்தம்ப சில்ப கல்பனையா அப்படின்னு. பிரம்மால் ஆரம்பித்து புழு பரியந்தும் இந்த அம்பாள் என்ன பண்ணுறா தெரியுமோ, ஒவ்வொரு ஜீவராசியையும் சில்பி சிற்பத்தை எப்படி செதுக்குவானோ அப்படி செதுக்கிறா பராசக்தி. ஒரு சில்பி சில்பத்தை எப்படி செதுக்குவோம் அப்படின்னா பார்த்து பார்த்து செதுக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகையும் சில்பம் செதுக்கிறா போல செதுக்கிறாளாம் பராசக்தி. அப்பேற்பட்ட ஒரு பரச்சைத்தன்ய ரூபினி. அப்படி அத்தனைக்கும் தாயாராக விளங்கக்கூடியவள் ஆம் பிரம்ம கீத ஜனனின் சகஸ்திரநாமா சொல்லுறது. பிரம்மால் ஆரம்பித்து புழு பரியந்தம் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் அம்மாவாக விளங்கக்கூடிய பரமகருணாமூர்த்தி. அப்பேற்பட்ட ஒரு பரமகருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் லோகமாதாவான பராசக்தி. அப்படி முக்தாங் குந்தேந்து கௌராம் கௌரின்னு அம்பாளுக்கு பேர். அம்பாள் சகப்பா இருப்பா, பச்சையாக இருப்பா, நீளமாக இருப்பா,
அப்படின்னு நிறைய ஸ்வரூபமானது அம்பாளுக்கு உண்டு. கௌரம்னு சொன்னாக்க தங்க வர்ணம், அதாவது வெளுப்பு தங்கம், அது ரெண்டுத்துக்கும் கௌரம் அப்படின்னு பேர். அதனால தான் கௌரி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். கௌரின்னு சொன்னாக்க தங்கம் கலந்த ஒரு வெளுப்பு நிறத்தை உடையவள் நிறுத்தம். முக்தாங் குந்தேந்து கௌரம் அப்படின்னு முத்து மாறையும் குந்தம் மாறியும் இந்து மாறியும் சந்திரன் மாறையும் அப்படி ஒரு குந்த புஷ்பம் மாறியும் முத்து மாறியும் சந்திரன் போலையும் வெள்ள வெளியேறு பிரகாஷிக்கக்கூடியவள் தேவி பாகவதன் சொல்லறது. ஹிமவான் பார்வதியை கண்டெடுக்கும்போது சின்ன குழந்தை அம்பாள் 3 வயசு குழந்தையா இருந்தா, அப்ப அவளை கண்டெடுக்கும் போது சங்கு மாறி மல்லிகை புஷ்பம் மாறி வெள்ள வெளியேறு இருந்தான் தேவி பாகவதன் சொல்லறது. அது போல முக்தான் குந்தேந்து கௌராம் அப்படி முத்து மாறியும் குந்த புஷ்பம் போலையும் சந்திரனை போலையும் வெள்ள வெளியேறு விளங்கக்கூடியவளும் மணிமய மகுட்டாம் ரத்ன தாட்டங்க யுக்தாம் அப்படின்னு மாணிக்க ரத்னங்கள் பதிச்சதான ஒரு அழகியதான ஒரு கிரீடத்தை உடையவளும் மகுடத்தை உடையவளும் ரத்ன தாட்டங்க யுக்தாம் ரத்னமயமான ஸ்ரீசக்கர தாட்டங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவளும் ஸ்ரீசக்கர தாட்டங்கமானது நிறைய க்ஷேத்திரங்களில் அம்பாளுக்கு சாத்திரா. ரொம்ப பழமையான க்ஷேத்திரம் எதுனா திருவானைக்காவில் இருக்கிற அகிலாண்ட நாயகிக்கு தான். இன்னைக்கு நிறைய இடங்களில் ஸ்ரீசக்கர தாட்டங்கம் அம்பாளுக்கு சாத்திரா. வாஸ்தவமாக ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தோடு தான் எல்லா இடங்கள்லையும் அம்பாள் இருக்கா. சூக்ஷ்மமாக நமக்கு தெரியலை அவளுக்கு ஸ்ரீசக்கர தாட்டங்கம் உண்டு, ஸ்ரீசக்கர பதக்கம் உண்டு, எல்லாமே ஸ்ரீசக்கரமயமான ஆபரணங்கள் அம்பாளுக்கு உண்டு. ஆனால் நம்ம கண்ணுக்கு இங்கே லௌகீகமாக பார்க்கும் பொழுது எது சாத்திராலோ அதுதானே நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அப்போ அது மாதிரி நிறைய க்ஷேத்திரங்களில் திருக்கடையூர் அபிராமிக்கு இருந்திருக்கு, லால்குடி விவர்த ஸ்ரீமதிக்கு இருந்திருக்கு, அது மாதிரி ஸ்ரீசக்கர தாட்டங்கமானது உண்டு. இருந்தாலும் அந்த பிரம்மாண்டமாக அந்த ஸ்ரீசக்கர தாட்டங்கமானது யாருக்கு இருக்குன்னா அகிலாண்டேஸ்வரிக்கு தான் இருக்குது. அங்கே போனாக்க அம்பாள் முகத்தை விடவும் அந்த ஸ்ரீசக்கர தாட்டங்கம் தான் அப்படி பிரகாசமாக தெரியும். அந்த எரிகிற அந்த விளக்கில் தேவியோட முகம் காருண்யமாக தெரியும், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஸ்ரீசக்கர தாட்டங்கம் அப்படி ஜுவலிக்கும், அந்த நெருப்பு அது ஜுவலிக்கும் பொழுது கண்ணை எடுக்கவே முடியாது. அவன் முகத்தை விட்டு அந்த கண்ணை எடுக்கவே முடியாது. அப்படி இருப்போம் அகிலாண்டேஸ்வரி. முக்தாங் குந்தேந்து கௌராம் மணிமய மகுட்டாம் ரத்ன தாட்டங்க யுக்தாம் அக்ஷஸ்ரக் புஷ்பஹஸ்தா சசுக்க கட்டிக்கராம் சந்திர சூட்டாம் திருநேத்ரி 3 கண்களை உடையவளாக இருக்காளாம். அதாவது 2 கண்ணு நெற்றியில் 1 கண், நெற்றிக்கண்ணாந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கொஞ்சம் செவந்து இருக்கும், அழிக நயனம் கிஞ்சி தருணம்னு சொல்கிறார் ஆச்சாரியார். அது மாதிரி செவந்து இருக்கக்கூடிய 3வது கண்ணை உடையவள் திருநேத்ரி. சந்திர சூரியாக்னிகளை குறிக்கிறதுக்காக சந்திர சூரியாக்னிகளை 3 கண்ணால் சிருஷ்டி பண்ணினா, பகலையும் ராத்திரியையும் சந்தியாகாலத்தையும் சிருஷ்டி பண்ணினா போலே பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் 3 நேத்திரங்கள்லிருந்து சிருஷ்டி பண்ணினா பரா சக்தி. அதனால் அவளுக்கு 3 நேத்திரம் சந்திர சூட்டாம் சந்திரனை சூடி விளங்கக்கூடியவள் அக்ஷமாலையையும் கிளியையும் நீலோர்பல புஷ்பத்தையும் ஊருஹஸ்தத்தையும் உடையவள். ஊருஹஸ்தம் எதற்குன்னு கேட்டாக்க என்னை தவிர்த்து இன்னொருத்தர் யார் இருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக ஊருஹஸ்தம். எனக்கு மேலே யாருண்டு, எனக்கு சமம் யாருண்டு, அவளுக்கு மேலே யாருமே கிடையாது, அதில் வந்து இதுவே இல்லை. ஆனால் அவளுக்கு சமம் யார், சமமே யாருமே கிடையாது. அவளுக்கு ஷரி யார், தானே தனக்கு சரியாய தாயே போற்றின்னு மங்களாம்பா பிள்ளை தமிழ், தானே தனக்கு சரியான தாய் அப்படின்னா தனக்கு சரியே ஒத்துரும் கிடையாது. அம்பாளுக்கு சமமே யாரும் கிடையாது. சுவாமியாக இருக்கிறதும் அம்பாள் தானே, அதனால் அம்பாளுக்கு சமம் யாருமே கிடையாது. அக்ஷஸ்ரக் புஷ்பஹஸ்தா சசுக கட்டிகராம் சந்திர சூட்டாம் திரிநேத்ரீம் நானாலங்கார யுக்தாம் சர்வாபரண பூஷிதையாக இருக்காளாம். அம்பாளையே சர்வாபரண பூஷிதையாக தியானம் பண்ணணும், ஏன் நகையெல்லாம் போடாமல் ஒரு சாதாரண ஒரு காட்டன் புடவையை கட்டிண்டு இருக்கிறா போல தியானம் பண்ணக்கூடாதா? அது ஏன் சர்வாபரண பூஷிதையாக எல்லா ஆபரணங்களையும் போட்டுன்னு இருக்கிறவளாக ஏன் தியானம் பண்ணணும்னு கேட்டாக்க ஆத்மசாட்சாத்காரத்தை குறிக்கிறது தான் தேவியினுடைய ஆபரணங்கள் எல்லாமே. இப்போ எது நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், வாக்கால் பேசுகிறோம், சுவாசிக்கிறோம், இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆத்மசைத்தன்யம், ஆத்மசக்தி. அந்த சக்தி ஒளிரறதுனால தான், ஆத்மசக்தி ஒளிரறதுனால ஆத்மா ஜுவலிக்கிறதுனால கண்ணு பார்க்கறது, ஆத்மா ஜுவலிக்கிறதுனால காது கேட்கறது. அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யமானது இல்லைன்னு சொன்னாக்க சரீரத்துக்கு வேறு பெயர் வந்துவிடும். அப்போது அந்த ஆத்ம சைத்தன்யமானது ஒளிரறது, அந்த ஆத்மத்தினுடைய ரூபமாக இருக்கிறவள் யாருன்னா அம்பாள் தான். அந்த ஆத்மசாட்சாத்காரத்தை அடைஞ்சிட்டோம், எல்லாமே அம்பாள் தான், பிரபஞ்சம் முழுக்க அம்பாள் தான். அம்பாளை தவிர்த்து லோகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. கீழே நெளியிற புழுவும் அம்பாள் தான், பிரம்மாவாக விளங்குறதும் அம்பாள் தான், சமஸ்த பிரபஞ்சமுமே அம்பாள் தான், பிரம்மாண்டம் முழுக்க அம்பாள் தான், எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சிருக்கிறது அம்பாள் தாங்கிறத உணரக்கூடிய ஸ்திதி ஏற்பட்டுடுத்துனாக்க அதற்கு மேலே வேறு ஒன்று கிடையாது. அந்த ஸ்திதியை கொடுக்கறது தான் தேவியனுடைய நகைகள் எல்லாமே.
ஸ்வர்ணாபரணங்கள் போடுன்றிருக்கா, ஒவ்வொரு நகையும் அப்படி ஜுவலிக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே, அது ஏன் ஜுவலிக்கிறது? இந்த ஒரு ஆத்மசாட்சா்காரத்தை அடையணுங்கிறத சூச்சிப்பிக்கிறதுக்காகத்தான் நகைகளை எல்லாத்தையும் தேவி போட்டுருக்காளாம். அப்படி நானாலங்கார யுக்தாம் அப்படின்னு, நானாலங்காரம் சர்வாபரண பூஷிதையாக இருக்கா, நானாலங்கார யுக்தாம் சுரமணி மகுட தியோதித ஸ்வர்ண பீட்டாம் சகல தேவதைகளும் தேவகினுடைய பாதப்பீட்டத்துக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்காளாம். எல்லா தேவதைகளும் அப்படி அம்பாளுக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுடையதான் அந்த கிரீட்டமானது, கிரீடத்தில் ஜுவலிக்கக்கூடியதான் அந்த ஒளியானது தேவையினுடைய பாதப்பீட்டத்தில் விழருது அப்படின்னு. அப்படி சகல தேவதைகளும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் இந்திரனும் எல்லா தேவாளும் சிவகாம சுந்தரியான அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை உடையவளும் யாசா பத்மா சனஸ்தாம் சிவபத சகிதாம் சுந்தரீம் சிந்தையாமி, பத்மாசனத்தின் மீது விளங்கக்கூடியவளும் தாமரை பீட்டத்தின் மீது விளங்கக்கூடியவளும். பத்மாசனம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. காஞ்சிபுரத்தில் பிரத்யக்ஷ பத்மாசனமாக காமாட்சி ரெண்டு காலையும் மடித்து இறுக்கி மடித்து உட்காண்டிருப்போம். சிவகாம சுந்தரி தாமரப்பூக்கு மேலே நின்றுருக்கிறது தான் அர்த்தம். அந்த தாமரப்பூ என்ன, சகஸ்திரார சக்கரம். சகஸ்திரார சக்கரத்துக்கு மேலே பாதுகையை வச்சுண்டு அம்பாள் நின்றுருக்கா, அமிர்த தாரையை பொழியறதுக்காக நின்றுருக்கா. அந்த குண்டலினியானது மூலாதாரத்திலிருந்து அப்படி கிளம்பி சகஸ்திர கமலத்தில் போய் தேவியினுடைய பாதாரவிந்தத்தை சேரும் பொழுது அந்த பாதத்திலிருந்து அமிர்தம் பெருகி 72,000 நாடுகளையும் நனைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுறது. அப்படி குண்டலினி ரூபத்தில் மகா குண்டலினி வடிவாக விளங்கக்கூடியவளும் சிவகாம சுந்தரி தான். அந்த பரதேவதையானவள் சகஸ்திரார சக்கரத்தினுக்கு மேலே ரெண்டு பாதத்தையும் வச்சுண்டு நிற்கிறாங்கிறது தான் சிவபத சகிதாம் சுந்தரீம் சிந்தையாமி அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பரமசிவனோடே சேர்ந்து விளங்கக்கூடியவளும் நடராஜரோடே சேர்ந்து விளங்கக்கூடியவளும் ஜெகதம்பிகையுமான சுந்தரிய சிவகாம சுந்தரிய சிந்தன செய்வனாம், சிந்தனை செய்வோம். சிவகாம சுந்தரியான அம்பாளை சிந்திப்போம்னு விசேஷமாக தேவியினுடைய தியானம் இது. இந்த தியானமானது அதி விசேஷமாக பிருங்கிரடி சம்ஹிதையில் விசேஷமாக இருக்குது. சாக்ஷாத் மகாலட்சுமிக்கு நடராஜ மூர்த்தி உபதேசம் பண்ணினதான ஒரு தியானம் இது. மகாலட்சுமி இந்த தியானத்தை செய்து கொண்டு தான் சிவகாம சுந்தரிய 1000 நாமங்களால் அர்ச்சனை பண்ணினான்னு சாஸ்திரம் சொல்லறது. அப்படி விசேஷமான ஒரு தியானம். அப்பேறுபட்ட ஒரு அசாத்தியமான ஒரு வைபவத்தை உடையவள் பராசக்தி. ருத்ரயாமல தந்திரத்தில் இருக்கிற சகசிரநாமா சொல்லும் பொழுது பரிபூர்ண ஸ்ரீவித்யா ரூபமாகவே ஸ்ரீசக்ர நவாவரண பூஜா பத்ததியாவே தான் சகஸ்திரநாமாவே இருக்கு. தேவி கட்கமாலால வரா போல அத்தனை ஆவரண மூர்த்தங்களுடைய பெயரும் வந்துடுது. அதாவது பஞ்சதசி உபாசகா அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டாக்க மகாத்ரிபுர சுந்தரிய 9வது ஆவரணத்தில் அதோட நிறுத்திப்படணும்னு சொல்லுவாள். பராபட்டாரிக்கான்னு ஷோடசி உபாசகா தான் அம்பாளை பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுறது. அப்போது அந்த பராபட்டாரிக்கான்னு சொல்லக்கூடியதான ஷோடசி உபாசகா செய்யக்கூடிய பூஜையில் 10வது ஆவரணம் உண்டு. அதுக்கு மேலே பஞ்சபஞ்சிகா பூஜைன்னு பண்ணுவாள். 25 தேவியர்கள் உண்டுன்னு சொல்லுவாள். அந்த 25 தேவதைகளுடைய பேருமே இந்த சிவகாம சுந்தரி சகசிரநாமால் விசேஷமாக வர்றது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீவித்யா கிரந்தம் இது சிவகாம சுந்தரி சகசிரநாமமானது. அதாவது 25 தேவதைகள் ஸ்ரீவித்யா லக்ஷ்மி. இந்த ஸ்ரீவித்யான்னு வரக்கூடிய தேவதைகள் எல்லாமே சிவகாம சுந்தரியான அம்பாள் தான். மற்ற தேவதைகள் எல்லாம் தேவி கிட்டேருந்து தோன்றி வந்தவ. அவளும் அம்பாளும் வேற கிடையாது, அவளும் சிவகாம சுந்தரி தான். இருந்தாலும் அவகிட்டிருந்து சிருஷ்டியோட காலத்தில் தோன்றி வந்தவர்கள். 25 அம்பாள் சொல்கிற வழக்கம் உண்டு. ஸ்ரீவித்யா லக்ஷ்மி, லக்ஷ்மி லக்ஷ்மி, மகாலட்சுமி லக்ஷ்மி, திரிசக்தி லக்ஷ்மி லக்ஷ்மி, சாம்ராஜ லக்ஷ்மி லக்ஷ்மி, ஸ்ரீவித்யா கோஷாம்பா, அஜபா கோஷாம்பா, மாத்ருகா கோஷாம்பா, பராநிஷ்கரா கோஷாம்பா, பராசாம்பவி கோஷாம்பா, ஸ்ரீவித்யா கல்பலதாம்பா, பஞ்சபானேஸ்வரி கல்பலதாம்பா, பாரிஜாதேஸ்வரி கல்பலதாம்பா, த்ரிபுட்டா கல்பலதாம்பா, த்வரிதா கல்பலதாம்பா, ஸ்ரீவித்யா காமதுகாம்பா, சுதாசுகு காமதுகாம்பா, அமிர்தபீட்டேஸ்வரி காமதுகாம்பா, அன்னபூர்ணேஸ்வரி காமதுகாம்பா, அமிர்தேஸ்வரி காமதுகாம்பா, ஸ்ரீவித்யா ரத்னேஸ்வரி, சித்தலக்ஷ்மி ரத்னேஸ்வரி, புவனேஸ்வரி ரத்னேஸ்வரி, மாதங்கி ரத்னேஸ்வரி, வாராகி ரத்னேஸ்வரின்னு 25 தேவதைகள் உண்டு. தேவியை சுற்றி இந்த பிந்துவுக்கு மேலே இவாளை பூஜை பண்ண வேண்டிய சம்பிரதாயமானது விசேஷமாக நவாவரண பத்ததியில் உண்டு. அப்படி இந்த 25 அம்பாளோட பேரும் சிவகாம சுந்தரி சகஸ்திரநாமால் வரருது அப்படின்னு சொன்னாக்க எப்பேற்பட்ட ஒரு பரம ரகசியமான ஒரு சகஸ்திரநாமா, எப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு வைபவத்தோடு விளங்கக்கூடியதான ஒரு சகஸ்திரநாமா. மூல மந்திரமே தேவியினுடைய ஷோடசி மகாமந்திரத்தினால நியாசம் அணுகணுங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு
ஆச்சரியமான ஒரு சகஸ்திரநாமா இந்த சிவகாம சுந்தரியினுடையதான ஒரு சகஸ்திரநாமா. அப்படி அதிவிசேஷமான சகஸ்திரநாமா அது. காமேஸ்வரி, பகமாரிணி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, த்வரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, விசித்திரான இவா 15 பேரும் சகஸ்திரநாமாவில் வரும். 15 நித்யா தேவதைகளுடைய ரூபமாகவும் சிவகாம சுந்தரியான அம்பாள் பிரகாஷிக்கிறாங்கிறது ரொம்ப விசேஷம். முக்கியமாக சிதம்பர க்ஷேத்திரத்தில் நவாவரண பூஜை கோலாகலமாக நடக்கிறது. சிவகாம சுந்தரிக்கு பத்ததியே உண்டு. அவளை பராபட்டாரிக்கானே சொல்லுவா. ஸ்ரீ ரகசியம்னு அற்புதமான ஒரு கிரந்தம் உண்டு. சிவகாம சுந்தரியோட கிருபா கட்டாட்சத்தோடு அந்த கிரந்தமானது விசேஷமாக கிடைக்கணும். அந்த கிரந்தத்தில் ஸ்ரீ ரகசியத்தில் சிவகாம சுந்தரியினுடையதான ஒரு பூஜா பத்ததியானது ரொம்ப விசேஷமாக இருக்குது. சிவகாம சுந்தரியினுடைய ஆச்சரியமான ஒரு மகிமை அந்த கிரந்தத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கான்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு மகா கிரந்தம் அது. பிரம்மாதி திருமூர்த்திகளும் பரதேவதையான சிவகாம சுந்தரிய சிருஷ்டியினுடைய ஆதியில் எப்படி ஆராதனை பண்ணினாங்கிறது அந்த கிரந்தத்தில் விசேஷமாக இருக்குது. அப்படி மூல சைத்தன்ய மூர்த்தமாகவே பராபட்டாரிக்காவே சிவகாம சுந்தரி இருக்கா அப்படின்னு. பட்டாரிக்கான்னா மகாராஜின்னு அர்த்தம். பராபட்டாரிக்கான்னா தனக்கு மேலே வேற ஒன்றும் இல்லாத மகாராஜ்னி அப்படின்னு அர்த்தம். அப்படி தனக்கு மேலே வேற ஒன்றும் இல்லாத மகாராஜ்யா சகல தேவதைகளாலேயும் நமஸ்கரிக்கப்பட்டவளா மகாபராபட்டாரிக்காவா சிவகாம சுந்தரியான் அம்பாள் இருக்கா அப்படின்னு. அப்பேற்பட்ட பரம ஸ்ரீவித்யா மூர்த்தமா அம்பாள் இருக்கா. சுவாமியும் ஸ்ரீவித்யா மூர்த்தமாகவே மகாகாமேஸ்வரராகவே இருக்கார். நாம் சாதாரணமாக பார்க்கும்பொழுது சித் சபையில் அந்த ஆனந்த சபையில் இருக்கும்பொழுது நிருத்தியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் சதுர்புஜங்களோட பிரகாஷிக்கிறார். அம்பாள் ரெண்டு கையோடு இருக்கா. முக்கியமா ஊருகஸ்தத்தோட இருப்பாங்க ரெண்டு கை அம்பாளும். அதுதான் ஆச்சரியம். ஊருகஸ்தத்தோட சிவகாம சுந்தரி இருக்கா. அதாவது அந்த சபையில கூட மகாராஜராஜேஸ்வரியா இருக்காள். ஆனந்த நடராஜ மூர்த்தி இடது பாதத்தை தூக்கிண்டு இவதான் பிரதானம்னு காட்டுறார். அவளும் என்ன பண்றான்னு கேட்டாக்க நான் தாண்டா பிரதானம் அப்படின்னு காட்டுறா போல ஊருகஸ்தத்தோட தன்னை தவிர்த்து வேற ஒன்று இல்லாத பிரம்ம சைத்தன்யம் நான் தாங்கிறத காட்டுறா போல ஆச்சரியமா இருக்கா. மற்ற க்ஷேத்திரங்கள்லாம் த்விபுஜத்தை ஒரு கையை தொங்க விட்டுருக்கிறா போல இருக்கா. இருந்தாலும் நம்ம பண்ணினது தான் மூலமூர்த்தம் நடராஜா தானே. நடராஜ க்ஷேத்திரம் தான் சிதம்பர க்ஷேத்திரம் தான். அங்கே சுவாமி அம்பாள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் எல்லா க்ஷேத்திரங்களையும் சுவாமி அம்பாள் இருப்பா. அப்போ அந்த க்ஷேத்திரத்திலேயே ஊருகஸ்தத்தோட அம்பாள் இருக்கான்னு சொன்னாக்க ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்தியத்தில் அப்படி மகாகாமேஸ்வர மகாகாமேஸ்வரியாவே சுவாமி அம்பாளும் இருக்காங்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம். ஸ்ரீயந்திர மத்திய பிந்துலத்தான் சுவாமி நாட்டியம் ஆடுறாருனே சொல்லுவா. மகாகாமேஸ்வர மூர்த்தமாக எட்டு கையில் விசேஷமாக கரும்புவில் புஷ்பவானம் பாஷாங்குஷத்தோடு நடராஜா தியானமானதே உண்டு. தியானமே உண்டு. அந்த தியானமும் சகஸ்திரநாம தியானமாக நமக்கு இப்போ கிடைக்கிறது. அப்படி டமருவோடையும் அந்த நெருப்போடையும் கூட சதுர்புஜங்கள் கீழே அதற்கு கீழே ஒரு நாலு கரத்தில் அப்படி அங்குஷத்தையும் பாஷத்தையும் கரும்பையும் புஷ்பத்தையும் ஏந்தி கொண்டு அப்படி மகாகாமேஸ்வர மூர்த்தமாகவே சுவாமி ஆச்சரியமாக இருக்கார்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீவித்யா க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீவித்யா க்ஷேத்திரமான சித் சபையில் சிதம்பர க்ஷேத்திரத்தில் சங்கர பகவத் பாதாளுக்கு சிவகாம சுந்தரியான அம்பாள் விசேஷமாக அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த அனுகிரகத்தை தான் நம்ம சிந்தனை செய்ய போகிறோம். சங்கராச்சாரியாளுக்கு ஜெகன்மாதாவான சிவகாமவல்லி எப்படி அனுகிரகம் பண்ணினா அப்படிங்கிறது. பகவத் பாதாள் உபனிஷத்துகளுக்கெல்லாம் விசேஷமாக பாஷ்யம் பண்ணியிருக்கார். 10 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதில் கேனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து விசேஷமாக உமாதேவியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்துன்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு பாஷ்யம் பண்ணினவாள்லாம் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டாக்க உமாதேவி தோன்றி பிரம்மத்தை பற்றி உபதேசம் செய்தாள்னு. பிரம்மமாக இல்லாததை பிரம்மத்தை எப்படி உபதேசம் செய்ய முடியும்? பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணணும்னு சொன்னாக்க பிரம்மத்தால் மாத்திரம்தான் முடியும். பிரம்மத்தை தவிர்த்து இருக்கிற இன்னொரு வஸ்துவினால பிரம்மத்தை தவிர்த்து இன்னொன்று இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் பிரம்மத்தை தவிர்த்து இருக்கிற இன்னொரு துவைத்த பாவத்தில் எடுத்துண்டா கூட பிரம்மத்தை தவிர்த்து பிரம்மத்தினுடைய பூர்ணத்துவத்தை வேற யாரும் உபதேசம் பண்ண முடியும்? அதனால சாட்சாத் உமாதேவி பரிபூர்ண பிரம்மஸ்வரூபிணி அந்த உமையான பகவதி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க பகவத் பாதாவுக்கு அனுகிரகம் பண்ணினா, சிவகாம சுந்தரியாக அனுகிரகம் பண்ணினா. அது எப்படி காற்றா போல ஸ்ரீவித்யை பொறுத்த வரைக்கும் சகுனம் நிர்குணம்ங்கிறதே கிடையாது.
சகுனந்தா நிர்குணம், நிர்குணந்தா சகுனம், அதில் பேதமே கிடையாது. அத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் நிர்குண பிரம்மந்தான் வசதி, சகுன பிரம்மமெல்லாம் அதற்கு கீழன்னு சொல்லக்கூடிய ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் ஸ்ரீவித்யோபாசனையை பொறுத்த வரைக்கும், தேவி உபாசனையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவித்யேன்னு இல்லை, சாக்தத்தை பொறுத்த வரைக்கும் சகுணத்துக்கும் நிர்குணத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. சகுனந்தா நிர்குணம், நிர்குணம்தான் சகுணம், அதில் எந்த விதமான வேதமுமே இல்லை. நிர்குணமாக இருக்கிற அந்த லலிதா திரிபுர சுந்தரி, லலிதாங்கிற அந்த பூர்ண சைத்தன்ய வஸ்து தன்னை உணர முடியாதுங்கிறதுக்காக திரிபுர சுந்தரியாக தன் உருவத்தை காட்டுறா. லலிதாங்கிறது நிர்குண பூர்ண சைத்தன்ய பரவஸ்து. அந்த வஸ்து என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவளை வந்து நம்ம உணர முடியாது. அவள் பிரம்ம சைத்தன்யமாக இருக்கா, பிரம்மமாக இருக்கா, பூர்ண பிரம்மமாக இருக்கான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கரும்பு வில்ல வச்சுட்டா தான் மனசு திருப்தி அடைகிறது. ஆஹா, நம்ம காமாட்சி, நம்ம சிவகாம சுந்தரி, கமலாம்பிகா அப்படின்னு மனசு அப்போ தான் திருப்தி அடைகிறது. இது என்னன்னே தெரியல, அதுக்கு ரூபம் இல்லை, குணம் இல்லை, நாமம் இல்லை, லலிதான்னு பேர், லலிதான்னு பேருனால திருப்தி ஏற்படும். ஆனால் அது என்னன்னே தெரியலைன்னா அதை எப்படி நம்ம அடைய முடியும்? அதை அடைய முடியாது. அப்போது அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, நான் இருக்க வேண்டாம் குழந்தைன்னு தாயாராக அந்த கருணாமூர்த்தியாக, காமாட்சியாக, கமலாம்பிகையாக, சிவகாம சுந்தரியாக அவள் இறங்கி வந்தால் மாத்திரம்தான், ஓஹோ இவ தான் லலிதா திரிபுர சுந்தரி, இவ தான் ராஜராஜேஸ்வரி, இவ தான் பராசக்தி, இவளுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை, இவள் பாதத்தை பிடிச்சிப்போம், அவளுக்கு எந்த அபயங்களுமே கிடையாது தான், எந்த நாம மங்களுமே கிடையாது தான். இருந்தாலும் நமக்காக நாமத்தை தாங்கிண்டு வர, ரூபத்தை தாங்கிண்டு வர, அப்படி அவள் பாதத்தை கெட்டியாக பிடிச்சி போன அவள் பாதத்தில் சரணம் அடைகிறதுக்கு தோணுறது. அப்பேற்பட்ட பூர்ண சைத்தன்ய பிரம்மம், அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடியது இந்த உபனிஷத்து. இதில் பகுஷோபமானாம் உமாம் ஹைமவதீம்னு அர்த்தம் வர்றது. அந்த அந்த கேனோபனிஷத்தில் அந்த வாக்கியமானது வர்றது. அதற்கு அர்த்தம் பண்ணணும். இதற்கு எப்படி அர்த்தம் பண்ணுறதுன்னு தெரியலையே. இவளோ சகுனம் பிரம்மம், அவருக்கு சந்தேகம். சகுனமும் நிர்குணமும் ஒன்றா வேற வேறையா? நிர்குண பிரம்மம்னு நம்ம சொல்கிறோமே, சகுனம்ங்கிறது அதற்கு கீழே விளங்கக்கூடியது தானே. சகுனம் நிர்குணமா ஆகுமா அப்படின்னு சந்தேகம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலே. பகவத் பாதாளுக்கு இதற்கு எப்படி பாஷ்யம் பண்ணுறதுன்னு தெரியலே. அப்போது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, அன்றைக்கி ராத்திரி அப்படியே தூங்கி போயிட்டார். அதை எழுதிண்டே இருந்தவர் அதை யோசிச்சுட்டே தூங்கி போயிட்டார். அப்படியே ஒரு கருத்து என்ன, தீட்சிதாளுக்குள்ள ஒரு கருத்து என்னன்னு கேட்டாக்க, சங்கராச்சாரியால் தில்லை மூவாயிரம் பேரில் ஒருத்தர் தான் சொல்லுவாள். அவளுக்கு மேலே வேற கிடையாது. சாட்சாத் நடராஜ மூர்த்தியே அந்த 3000 பேர்ல ஒருத்தர்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு வசந்த ஒரு குலம் அது. தில்லை 3000 சாட்சாத் பரமேஸ்வராம்சமாவே தான் அவ அத்தனை பேருமே இருக்கா. ஆச்சரியம் என்னன்னு, அங்க இருக்கிற அந்த பொன் குழந்தை எல்லாம் சிவகாம சுந்தரியாவே தான் இருப்பா. இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் 9 கஜம் கட்டிண்டு அப்படி வரும்பொழுது கர்ப்பகிரகத்தில் போய் சிவகாம சுந்தரியை பார்க்கவே வேண்டாம். இவாள்லாமே சிவகாம சுந்தரிகள் தான். அவள் எல்லாருமே சிவகாம சுந்தரியாகவே தான் இருப்பாள். சிவகாம சுந்தரியும் அங்கே பார்த்தா அந்த தீட்சிதாலாத்து பொண்ணு மாதிரியே தான் இருப்போவோ. அந்த 9 கஜத்தை எழுத்து எழுத்து போத்திண்டு அவள் இருக்கிறத பார்த்தாக்க, அந்த சின்ன குழந்தை மாதிரி தான் அவள் இருப்போ. அந்த மாதிரி அங்கே அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் அது, அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம். அப்படி ஆதிசங்கராச்சாரியால் தில்லையில் தான் பிறந்தார். அந்த 3000 பேரில் அவர் ஒருத்தருங்கிறதான அபிப்பிராயம் அவளுக்குள்ளே உண்டு. அப்படி விசேஷமாக அவர் இந்த பாஷ்யத்தை எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாஷ்யத்தை பண்ணுறார். இந்த இடத்துல ஒரு சந்தேகமானது அவருக்கு வர்றது. இந்த சந்தேகம் வந்த உடனேயே என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, சந்தேகம் வந்த உடனேயே அவருக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, அன்றைக்கி ராத்திரி சரி அப்புறம் எழுதலாங்கிற சிந்தனையில் அப்படியே தூங்கி போயிடுறார். அப்போ அன்னைக்கு ஸ்வப்னத்தில் சாட்சாத் ஜெகன்மாதாவான பராசக்தி அக்ஷமாலையும் கிளியோடையும் ஊருகஸ்தத்தோடையும் புஷ்பவானத்தோடையும் காட்சி கொடுத்து, குழந்தை சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு வா, என் சன்னிதானத்துக்கு வா, உனக்கு உண்மை என்னங்கிறது தெரியும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கறா லோகமாதாவான மகாத்ரிபுர சுந்தரி, சிவகாம சுந்தரி, ராஜராஜேஸ்வரி. சட்டுன்னு ஆச்சாரியால் கண் விழிக்கிறார். ஆஹா, ஜெகன்மாதாவே காட்சி கொடுத்துருக்காளே, இந்த க்ஷணமே சிதம்பரத்துக்கு போவோம் சொல்லி நேரம் சபைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அம்பாலையும் சேவிச்சுட்டு அங்கிருந்து நேரா சிவகாம கோட்டத்தில் விளங்கக்கூடியவளும், தனக்கு மேல வேற ஒரு சைத்தன்யம் இல்லாதவளும், பூர்ண பிரம்மத்தினுடைய வடிவா விளங்கக்கூடியவளுமான சாட்சாத் சிவகாம சுந்தரியான அம்பாளை போய் சேவிச்சு அம்பாளுக்கு தண்டாகாரமா நமஸ்காரம் பண்ற. நமஸ்காரம் எப்படி பண்ணணும்னு கேட்டாக்க, அப்படியே பட்டும் படாமையும்லாம் பண்ணப்படாது. அம்பாளுக்கும் சரி, சுவாமிக்கும் சரி, பெரியவாளுக்கும் சரி, மகான்களுக்கும் சரி, நமஸ்காரத்துக்கு உரியவா சுவாமியும் அம்பாளும் தான். அப்படி விசேஷமாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நமஸ்காரம் பண்ணும்போது தண்டாகாரமாக விழணும். எப்படின்னா ஒரு தண்டத்தை விட்டால் கீழே எப்படி விழறதோ கீழே,
ஒரு வேரோட சாஞ்ச மரம் எப்படி பூமியில் விழுமோ அது மாதிரி சுவாமியும் அம்பாள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவா. அப்படி சங்கராச்சாரியால் லோகமாதாவான பராசக்திக்கு சிவகாம சுந்தரிக்கு நமஸ்காரம் பண்ணல, நமஸ்காரம் பண்ண அடுத்த க்ஷணம் அப்படியா பரச்சைத்தன்ய மூர்த்தியா தனக்கு மேலே வேறு ஒரு வஸ்து இல்லாத சாட்சாத் பராசக்தி பஞ்சபிரேத மகாமஞ்சத்தில் விளங்கக்கூடியவளாகவும் சின்மயானந்த மகாமூல பிரகிருதியாகவும் ஆனந்தமே ரூபமாக உடையவளாகவும் தன்னை தவிர்த்து வேற ஒரு வஸ்து இல்லாதவளாகவும் அங்குஷத்தையும் பாஷத்தையும் எதிரெண்டு கரங்களில் தாங்கினவளாகவும் கரும்பையும் புஷ்பத்தையும் கீழ ரெண்டு கரங்களில் தாங்கினவளாகவும் சாட்சாத் ராஜராஜேஸ்வரியா மகாதிரிபுர சுந்தரியா பராபட்டாரிக்கையா காட்சி கொடுத்து சங்கரா உனக்கு இன்னுமா சந்தேகம் தீரலே, சகுணமாக இருக்கிறவளும் நான் தான், நிர்குணமாக இருக்கிறவளும் நான் தான், இதில் என்ன உனக்கு சந்தேகம், என்னை தவிர்த்து பிரம்மமான என்னை தவிர்த்து வேற யாராலையாவது பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்ய முடியுமா, பிரம்மத்தை தவிர்த்து வேற யாராலையாவது பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்ய முடியுமா, சந்தேகத்தை விடு, பூர்ண பிரம்ம ரூபினியாக விளங்குறவள்னாதான் என் ரூபத்தை பாதவனு பகுசோபமான அதீதமான ஒரு சோபையை உடையவளும் உமையும் ஓங்கார வடிவாக விளங்கக்கூடியதுனால மகாதிரிபுர சுந்தரிக்கு உமா அப்படின்னு பேர். அகாரம் உகாரம் மகாரம் மூணுமே சேர்ந்தது ஓங்காரம். அகாரமானது சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவை குறிக்கிறது, உக்காரமானது ரட்சிக்கக்கூடிய விஷ்ணுவை குறிக்கிறது, மகாரம் சம்ஹார கர்த்தா ருத்ரனை குறிக்கிறது. அதில் உக்காரம் முன்னாடி வந்து அகாரம் பின்னாடி போகிறது ஊ ம ஈக்குவல் டு உமா அப்படின்னு வர்றது. அப்போது உமாங்கிறது தேவி பிரணவம்னு சொல்லுவா. சாதாரணமாக பிரணவத்தை சொல்ல முடியாதவா, தேவி பிரணவத்தை சொன்னாக்க அதி விசேஷம். தேவி பிரணவத்தை சொல்கிறதுக்கு நான் கால நேரம் அவசியமே இல்லை. உமா 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 உமான்னு சொல்லிட்டு இருந்தாலே அந்த மோட்சமானது கிடச்சிடும், அதுக்கு மேலே வேறு மந்திரம் தேவையில்லை. அப்படி உமாங்கிற ஆமாமானது அப்பேற்பட்ட மகா மந்திரம் அது. பகுசோபமானம் அதிகமாக சோபிக்கக்கூடியவளும் அதுதான் இங்கே. பகுசோபமானாம் சர்வாங்க சுந்தரியைத்தான் சொல்கிறா. சர்வாங்க சுந்தரி சர்வாபரண பூஷிதையான் அம்பாளைத்தான் சொல்கிறா. சர்வாபரண பூஷிதையாக இருக்கா, எதுக்கு உபனிஷத்தில் சம்பந்தம் இல்லாமல் பகுசோபமானாம்னு ஏன் சொல்லணும், இதுவோ ஆத்மதத்வத்தை சொல்ல உபநிஷத்து. அதில் போய் அம்பாள் நெக்லஸ் போட்டுருக்கா, கையில் அங்கி போட்டுருக்கா, தோல்வெல்லை போட்டுருக்கா, கைவெல்லை போட்டுருக்கா, ஹாரத்தை போட்டுருக்கா, கிரீடம் வச்சுருக்கா, ஆனால் சர்வாபரண பூஷிதையாக ஜுவலிக்கிறா அப்படி ஏன் இப்படி ஜுவலிக்கிறான்னு ஏன் சொல்லணும், பகுசோபமானாம் அதிகமாக ஜுவலிக்கக்கூடியவள்னு ஏன் சொல்லணும்னு கேட்டாக்க ஆத்ம சைத்தன்ய வடிவாக விளங்கக்கூடியவள் இந்த சிவகாம சுந்தரி, இந்த பராசக்தி, இவள் தான் பிரம்மம். இவளை தவிர்த்து பிரம்மம்னு ஒன்று இல்லை. உபனிஷத்து சொல்கிறது, பகுவரோச்சோபனிஷத்து சொல்கிறது, லலிதா வஸ்துவை தவிர்த்து சத்தியமானது லோகத்தில் வேற ஒன்று இல்லை. மகாத்ரிபுர சுந்தரியை தவிர்த்து சத்தியம்னு வேற ஏதாவது ஒரு கிரந்தம் சொல்லித்துன்னா அது பொய் சொல்லறதுன்னு அர்த்தங்கிறது உபனிஷத்து. பகுவிருச்சம் ருகுவேதத்தை ஆதாரமாய் கொண்டதுன்னு சொல்கிறான். வாவனோபனிஷத்து அதர்வன வேத ஆதாரம், பகுவிருச்சம் ருகுவேதத்தை ஆதாரமாய் கொண்டது. அந்த உபனிஷத்து லலிதையை தவிர்த்து சத்தியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே லலிதை தான். பிரம்மாவும் லலிதா தான், விஷ்ணுவும் லலிதா தான், ருத்ரனும் லலிதா தான், சரஸ்வதியும் லலிதா தான், லக்ஷ்மியும் லலிதா தான், எல்லாமே லலிதா தான், அவளை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லைன்னு ஸ்பஷ்டமாக சொல்லுறது. அப்படி பகுசோபமானாம் அதிகமான சோபையை உடையவள் உமை ஹைமவதி பொன்னாபரணம் பூண்டவள்னு அர்த்தம். ஹைமாவத்தின்னு பேர், பொன்னாபரணம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. ஹிமவானுக்கு மகளாய் தோன்றிய ஹைமவதி, பர்வதராஜனுக்கு பெண்ணாய் தோன்றிய ஹைமவதி, பகுசோபமானாம் உமாம் ஹைமவத்தியும் உபனிஷத் சொல்கிறா போல பகுசோபையுடையவளும் உமையும் ஹைமவதியுமான சிவகாம சுந்தரியானவள் சாட்சாத் பகவத் பாதாளுக்கு அங்குஷமும் பாஷமும் கரும்பையும் புஷ்பத்தையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவளாகவும் பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஆதார வஸ்துவாக விளங்கக்கூடியவளுமானதன் ஸ்வரூபத்தை காண்பிச்சு இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்ததா சங்கரா அப்படின்னு கேட்டா அப்படின்னும் சங்கராச்சாரியாலும் தேவியினுடைய பாதார விந்தத்துக்கு நமஸ்காரம் பண்ணி கண்கள் ஆனந்த பாஷ்பம் பெருக உமே பகவதி லலிதே சிவகா சுந்தரி காமாட்சி பவானி உன் வடிவத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு தேவாதி தேவர்களும் காத்துருக்க எனக்கு தரிசனம் கொடுத்தியே, இதை விடவும் ஒரு பரமபாகியமானது லோகத்தில் இருக்க முடியுமா, உன்னுடைய பாதார விந்தத்திலே என்னைக்கும் மாறாத பக்தி எனக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டார் அப்படின்னும் ஜெகதம்பிகா அந்தர்தானமான உடனேயே அவ்வளவு ஆனந்த பரிபூரணனாக இருந்து கொண்டு பரதேவதையினுடைய பாதாரவிந்தத்தை ஸ்மரிச்சு கொண்டு தேவி பிரமாண கிரந்தங்கள் நிறைய அவர் பண்ணினார் அப்படின்னே சொல்லுவார். சௌந்தரிய லகரியே தேவி பிரமாண கிரந்தம் தானே, இன்னுமே சொல்லும்னா சௌந்தரிய லகரி சிவகாம சுந்தரி சன்னிதானத்தில் பண்ணதுன்னே சொல்லுவார். அபிப்பிராய பேதங்கள் நிறைய உண்டு, எல்லா அம்பாளுக்குமே உரியது தான்.
அப்படி இருந்தாலும் தீக்ஷிதான் சொல்லும் பொழுது சிவகாம சுந்தரியினுடைய சன்னிதானத்தை தான் பண்ணினது இந்த சௌந்தரிய லகரினே சொல்லுவா. அப்படி விசேஷமா பரம சௌந்தரிய மூர்த்தியாக தானே அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. அப்படி சுந்தரியை பற்றின கிரந்தம் அது. சுந்தரிங்கிற பேர் விசேஷமா இவளுக்கு இருக்கோல்யோ, சுந்தரியை பற்றினதுங்கிறதுனால அதற்கு சௌந்தரிய லகரி அப்படின்னு பேர். அப்படி சுந்தரியை பற்றி சொல்லக்கூடியதான அத்தியாச்சரியமான கிரந்தமான ஸ்ரீவித்யா மகா கிரந்தமான சௌந்தரிய லகரியும் சிவகாம சுந்தரி அம்பாளுடைய சன்னிதானத்தில் பண்ணதுங்கிறது ஆச்சரியமா சொல்லுவா. அப்படி அதிவிசேஷமான ஒரு கிரந்தம் அது. அப்படி சிவகாம கோஷ்டமானது ராஜேந்திர சோழன் எடுத்து கட்டினா அப்படின்னு வரலாறு சொல்லுறது அந்த கோஷ்டத்தை. ஆனா அந்த சிவகாம சுந்தரியனுடைய அந்த சன்னிதானமானது சாதாரண சன்னிதானம் இல்லை. நமக்கு பார்க்கறதுக்கு 16 படி கீழே இறங்கி போய் தான் சிவகாம சுந்தரியை சேவிக்கணும். அந்த 16 படியும் மகா சோடசியை குறிக்கிறதுன்னே சொல்லுவா. தேவியோட மகாமந்திரமான மகா சோடசியைத்தான் குறிக்கிறது. ஸ்ரீவித்யா ராஜதானி சிதம்பர க்ஷேத்திரம், அதில் சிவகாம சுந்தரி மகாபரா பட்டாரிகா மகாராக்னி அங்கே பட்டாரக்காள்லாம் அங்கே அம்பாவை வந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு மகாபீட்டம் இந்த சிதம்பர க்ஷேத்திரமானது. அப்படி காஞ்சிபுரத்தில் காமாட்சியை சொல்லும் பொழுது மதுரையில் மீனாட்சி காமாட்சிக்கு மந்திரினியாக இருக்கா, திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரி தண்டநாதாவாக சேனாதிபதியாக காமாட்சிக்கு இருக்கான்னு சொல்கிற வழக்கமானது உண்டு. மீனாட்சியும் காமாட்சி தான், அகிலாண்டேஸ்வரியும் காமாட்சி தான், அதில் சம்சயம் இல்லை. லோக்க விவகாரத்துக்கோசரம் ஒரு ரூபத்தை தாங்கிக்கணும் போது சுப்ரீம் குவீனாக அம்பாள் இருக்கா. ஒரு குவீன் அப்படின்னு இருந்தால் அவளுக்கு ஒரு கிங் வேணும், அந்த கிங் வந்து மகாகாமேஸ்வரர். அவளுக்கு ஒரு மந்திரி வேணும், அதுக்கு மந்திரினி ராஜமாதங்கி. அவளுக்கு ஒரு சேனாதிபதி வேணும், அதெல்லாம் இன்னொருத்தரை போட முடியுமா? தானே தானே இருக்கணும். தானே ராஜா, தானே ராணி, தானே சேனாதிபதி, தானே மந்திரின்னு எல்லாமே தானாகவே இருக்காவோ. அப்படி அது போல் சிதம்பர க்ஷேத்திரத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த 3 கோவிலுக்கும் போகணுமே. 3 ஒன்று ஒவ்வொரு திக்கில் இருக்குது. மதுரையோ ஒரு பக்கம், கீழே தென்தே பாண்டிய தேசத்தில் இருக்குது, பல்லவ தேசத்தில் காஞ்சிபுரம் இருக்குது, அகிலாண்டேஸ்வரி சோதேசத்தில் இருக்கா. இப்படி 3 கோவிலுக்கும் கார் இருந்ததுன்னா ஒரு நாளில் 3 கோவிலையும் தரிசனம் பண்ணலாம். அவசர அவசரமாக பண்ணணும். காலம்பரை வெடிகாலம்பரை போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு, பல்லவ தேசத்தில் இருக்கிறவா சென்னையில் இருக்கிறவா காலம்பரை வெடிகாலம்பரை போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக திருச்சிக்கு போய் திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ராத்திரி அர்த்தஜாமத்தில் மதுரையை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். நிம்மதியாக பார்க்க முடியாது, அவசர அவசரமாக பார்த்துட்டு வரணும். ஆனால் இந்த 3 ஒரே ஸ்தலத்தில் தரிசனம் பண்ணலாம். 3 அம்பாளையுமே ஒரே க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணால் சிதம்பரம் போனாக்க தனித்தனியாக அலையணுங்கிற அவசியம் கிடையாது. சிதம்பர க்ஷேத்திரத்தில் மீனாட்சியும் இருக்கா, சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான காமாட்சி சிவகாம சுந்தரியாக இருக்கா, அகிலாண்டேஸ்வரியும் இருக்கா. அப்படி இவா 3 பேரையும் மந்திரினி மகாராக்னி தண்டநாதா இவா 3 பேரையும் சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு போனாலே தரிசனம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் அது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீவித்யா ஸ்வரூபமாகவே விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் அது. அப்படி அசாத்தியமான ஒரு ஸ்வரூபத்தோடு லோகமாதாவான சிவகாம சுந்தரி அந்த க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமாக பிரகாஷிக்கிறா. லலிதா த்ரிஷதி போலவே சிவகாம சுந்தரிக்கு ஆச்சரியமான ஒரு த்ரிஷதியும் இருக்குது. ஆச்சரியமான ஒரு த்ரிஷதி பார்வதி பரமேஸ்வர சம்பாதமாகவே இருக்குது. ஏற்கனவே பார்த்தா போல் தன்னை பற்றி அம்பாள் வந்து தானே கேட்டுக்கிறா அப்படின்னு. அப்படி விசேஷமாக அதில் சொல்லும் பொழுது தேவியினுடைய தியானம் ஆச்சரியமான ஒரு தியானம். சிவகாம சுந்தரீம் ஷியாமாம் சிவாம் சிவகரீம் சுபாம் சிவகாம கோஷ்ட நிலையாம் தியாயேகம் சிவமோகினீம் அப்படின்னு. சிவகாம சுந்தரீம் ஷியாமாம், சிவகாம சுந்தரியாகவும் ஷியாமையாகவும் பச்சையாக இருப்பாள் அம்பாள். அவளுக்கு ஷேப்பாகவும் இருப்போம், பச்சையாகவும் இருப்போம், நீளமாகவும் இருப்போம், எல்லாமே அவளுடைய ஸ்வரூபந்தான் அது. சிவகாம சுந்தரீம் ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்தியத்தில் பிரகாஷிக்கக்கூடியவள் சிவகாம சுந்தரி ஷியாமா பச்சை பசேல்னு இருக்கா. சிவாம் பரம மங்கள வடிவான பரமசிவனுடைய வல்லபா. சிவகரி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். சிவகரி சிவம்னா மோக்ஷம்னு அர்த்தம். அந்த மோக்ஷ பதத்தை கொடுக்கக்கூடியவள் சிவகரீம். சுபாம் மங்களமே வடிவானவள். சிவகாம கோஷ்ட நிலையாம் சிவகாம கோட்டத்தின் மீது விட்டிருக்கக்கூடியவள். தியாயேகம் சிவமோகினியும் பரமசிவனை மோகிப்பிக்கக்கூடியவளுமான சிவகாம சுந்தரி சதா தியானம் செய்து கொள்வோம் அப்படின்னும். சிந்திதார்த்த பல தாயினீம் உமாம் சித்தரங்கதல நித்யவாசினீம் சித் சபேஷ மகிஷீம் சதா சிவாம் சிந்தையாமி சிவகாம சுந்தரீம் அப்படின்னும். சிந்தித்தார்த்த பலதாரினீம் மனசில் நினைச்சாலே போருமா, அதை உடனே கொடுக்குற பரம கருணாமூர்த்தியாக இருக்கா. தராந்தோழித தீர்காட்சின்னு நாமா அம்பாளுக்கு, சகஸ்ர நாமா சொல்லறது. தராந்தோழித தீர்காட்சி
அகன்ற விஷாலமான பெரிய கண்ணா அம்பாளுக்கு. அந்த கண்ணால் மனசில் என்ன குறை, உள்ளுக்குள்ளே என்ன குறை இருக்குங்கிறது தெரிஞ்சுண்டு ஆழ் மனசில் இருக்கக்கூடியதான் அந்த குறையை போக்கி அனுகிரகம் பண்ணுவாளா. அதனால அவளுக்கு தராந்தோடித தீர்காட்சி அப்படின்னு, சிந்தித்தார்த்த பலதாயினி, சிந்தனை செய்யக்கூடியதான சகல விதமான ஒரு அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள், பலதாயினியும் உமாம், சாட்சாத் உமா பகவதியாக விளங்கக்கூடியவள், சித்தரங்கதழ நித்தியவாசினியும் அப்படி. சித்தரங்கம், சித்தமே அரங்கமாக இருக்கா. சித் சபை நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுவாமி ஆடக்கூடிய சபை, அந்த சபை சித்தந்தான். அந்த சபை, அந்த சபையில் நடராஜாவும் சிவகாம சுந்தரி சதா நிருத்தியம் பண்ணிகிட்டே இருக்கா. சித்தரங்கதழ நித்தியவாசினியும் சித் சபேஷ மகிஷியும், சித் சபேஷர் சுவாமி பரிபூர்ண ஞானமே மயமாக விளங்கக்கூடிய சபேஷர், அந்த சபேஷருடைய மகிஷியாக அவருடைய வல்லபையாக இருக்கா. சதாசிவம் எப்பொழுதும் பரமமங்கல வடிவாக விளங்கக்கூடியவளாக இருக்கா. அப்படிப்பட்ட சிந்தையாமி சிவகாமசுந்தரீம், அப்படிப்பட்ட சிவகாமசுந்தரியை சதா ஸ்மரிப்போம் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஸ்வரூபத்தை உடையவள் பராசக்தி. பதஞ்சலி முனிவரும் ஷோடசார்ண பரதேவதாம் உமாம் பஞ்சபார நிஜயோத்பவேக்ஷனாம் பார் ஜாத தருமூல மண்டபாம் சிந்தையாமி சிவகாமசுந்தரீம் அப்படின்னு ஷோடசார்ண பரதேவதாம். இதுக்கு எல்லோரும் 16 வயசு இருக்கிறவோ அப்படின்னு அர்த்தம் பண்ற, அம்பாளுக்கு 16 வயசு தான் எப்பொழுதுமே, அதுல சம்சயம் இல்லை. ஆனாலும் 16 அக்ஷரங்கள் உடைய ஷோடசி ரூபமா இருக்கா சிவகாமசுந்தரி. இதுதான் உள்ள அர்த்தம். 16 வயசு அம்பாளுக்குங்கிறது அது விசேஷம். அது வந்து பொதுவாக எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் அம்பாளுக்கு 16 வயசுன்னு தான் சொல்லுவா. அதனால தான் அவளுக்கு ஷோடஷின்னு ஒரு பேர் உண்டுன்னு சொல்லுவாள், அது வேறு விஷயம். ஆனாலும் 16 வயசோட 16 மந்திரம், 16 அக்ஷரத்தோட கூடி இருக்கிற மகா ஷோடஷி அப்படிங்கிறதான மகா மந்திரத்துக்கு ஈஸ்வரியா சிவகாம சுந்தரியா அம்பாள் இருக்காங்க. ஷோடஷார்ன பரதேவதாம், அவளுக்கு மேலே வேற தேவதை இல்லை. பராபட்டாரிக்கையும் அவதான், பரதேவத்தையும் அவதான், அவளுக்கு மேலே வேற தேவதை இல்லை. பரதேவதாம் உமாம், உமா பகவதி ஓங்கார வடிவாக விளங்கக்கூடியவள். அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை உடையவள் லோகமாதா. பாரிஜாத தருமூல மண்டபாம் அப்படின்னு சிந்தையாமி சிவகாம சுந்தரீம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் தேவையினுடைய வைபவத்தை விசேஷமாக சொல்கிறார். அப்படி விசேஷமாக ஜெகன் மாதா வந்து எத்தனையோ லீலா வினோதங்களை பண்ணியிருக்கா. பகவத் பாதாளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினாங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்க பிரகாஷிக்கக்கூடிய சிவகாமசுந்தரியோட வைபவத்தையும் நம்ம சிந்தனை பண்ணினோம். மிக சமீபமாக அம்பாள் பண்ணின ஒரு லீலையை நம்ம சிந்தனை பண்ணலாம். அங்கே தேவையினுடைய நடமாட்டம் உண்டுங்கிறது, எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் அந்தந்த தேவதா நடமாட்டம் இருக்கும், அது இல்லைங்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் பிரத்யக்ஷமாக ஜனங்களுக்கு தெரியும்படியான ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவள் சிவகாமசுந்தரி. ஏன்னா பரமகருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அம்பாள் செய்வா போல இருக்கு. ஒரு சமயம் என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, சிதம்பர க்ஷேத்திரத்தில் சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு 4-5 பேர் அவள் வந்திருக்கா. அவள் வந்திருக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னா, சிவகாமசுந்தரிக்கு கட்டளை கொடுத்துருக்கா, சிவகாமசுந்தரிக்கு அபிஷேகம் எல்லாம் ஆறுது. அவளுக்கு என்ன ஆறுது, அபிஷேகத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆறுது. ஏன்னாக்கா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி கொஞ்சம் தாமதம் ஆறுது. பொதுவாக அந்த க்ஷேத்திரத்தில் கேள்விப்பட்டது தான் அது. காஞ்சிபுரத்துலேயும் சரி, கும்பகோணத்துலேயும் சரி, இங்கெல்லாம் பார்த்தாக்க தேவியினுடையதான ஒரு ஸ்பர்ஷம் பண்ணும்பொழுது அது ஏதோ சிலையை ஸ்பர்ஷம் பண்ணுற மாதிரி இருக்காதான். ஒரு ஸ்திரீ, ஒரு பொம்மநாட்டி இருந்தால் உட்காந்துன்னு இருந்தானா, அவளை ஸ்பர்ஷம் பண்ணினா எப்படி தொட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், மிருதுவாக இருக்குமா, அந்த தோலை தொடரா மாதிரி மங்களாம்பா கை, காமாட்சியோட கையெல்லாம் அப்படி மிருதுவாக இருக்கும். அப்படி சிவகாமசுந்தரியோட கையுமே அம்பாவை ஸ்பர்ஷம் பண்ணும் பொழுது அந்த சிவகாம கோஷ்டத்துலேயும் சரி, ரெண்டு கை அம்பாலும் சரி, ரெண்டு கை அம்பாள் வந்து சின்ன குட்டி பொண்ணாக தான் இருப்போம். அது மாதிரி அவளை வந்து ஸ்பர்ஷம் பண்ணும் பொழுதெல்லாம் அம்பாள் வந்து உண்மையாகவே இங்கே இருக்காளோன்னு தோணுமா. அதனால தான் பக்குவம் இல்லாதவாள் என்னாக என்ன ஏதுன்னு பயந்துடப்படாது. ஸ்பர்ஷம் பண்ணுறவா தீட்சித்தாளாக இருந்தால் கூட அந்த ஒரு என்ன திடீர்னு இன்னமும் அப்படி கை அழுந்துருதேன்னெல்லாம் பயந்து போயிட்டானா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காகத்தான் ஒரு பக்குவம் வர வயசு வரைக்கும் அம்பாளை வந்து தொட்டு, சுவாமி அம்பாளை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு விடமாட்டான்னு சொல்லுவாள். அப்போது என்ன ஆயிருக்குன்னு கேட்டாக்க, ஒரு நாளைக்கு ஒரு தீட்சித்தாளாத்து ஒரு சின்ன ஒரு பையன்தான் அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார், அபிஷேகம் எல்லாம் விசேஷமாக பண்ணியிருக்கார். பண்ணி முடித்த உடனே என்ன ஆயிருக்குன்னு கேட்டாக்க, ஜெகன் மாதாக்கு வஸ்திரம் சாத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டாக்க, வஸ்திரம் கட்டிருக்கார், அந்த திரை போட்டிருக்கு, திரைக்குள்ளே இருந்துட்டு வஸ்திரங்கள்லாம் சாத்திருக்கார். வஸ்திரம் சாத்தும் பொழுது என்ன ஆறுது,
கொஞ்சம் அவருக்கு தடுமாற்றம் ஏற்படுறது, அதாவது ஒரு சரியாக அமைய மாட்டேங்கிறது. வஸ்திரம் கட்டும் பொழுது சில சமயம் இதுவும் தேவியினுடைய ஒரு லீலைங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். வஸ்திரமானது சரியாக அமைய மாட்டேங்கிறது. அப்போது அவர் என்ன பண்ணியிருக்கார், ஷரி ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வருவோமேனு சொல்லிட்டு திற போட்டிருக்கு. வஸ்திரம் இடுப்பு வரைக்கும் வஸ்திரத்தை கட்டியிருக்கார். இந்த ஃப்ளீட்ஸை சொல்லுவா இல்லையா, அந்த ஃப்ளீட்ஸை வந்து சரியாக கட்டலை, அதை அப்படியே விச்சுட்டு என்ன பண்ணியிருக்கா, கீழே போட்டுட்டு அப்படியே இறங்கி வேற யாரான்னு இருக்கோம், திற போட்டு தான் இருக்குது, திற போட்டு தான் இருக்குது, கீழே இறங்கி போயிருக்கார். அங்கே மகாமண்டபத்துக்கிட்ட நின்றுன்னு சிவகாம சுந்தரியை சேவிக்கலாம், அது ஒரு வரப்பிரசாதம் அது நிஜமாவே. என்னாக அவ்வளவு கிட்டக்க அம்பாவை சேவிக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து அனுகிரகம் தான் அதெல்லாமே. அப்போது அங்கே இவன் ஃபேமிலியில் நின்றுருக்கா, இவன் இவாளுக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிறது, நாழியாகிறது, ட்ரெயின் பிடிக்கணும்னு இவாளுக்கு அவசரம், ட்ரெயினை விட்டுட்டா என்ன பண்ணுறது, இவ்வளவு நேரமாகறதே அபிஷேகத்துக்கு அப்படின்னு. அம்பாவை விட எதுவுமே முக்கியம் கிடையாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவாளுக்கு நாழியாகிறது. இந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா நின்றுருந்துருக்கா, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, சரி நம்ம இப்போ நின்றுட்டு இவ்வளோ அபிஷேக அலங்காரம் பண்ணி தீபாராதனை எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நாழி ஆகிடும், அதனால் அப்படியே அறகுறையாக என்ன பண்ணியிருக்காளோ அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பி ஊருக்கு போயிடலாம் தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காளா, ஸ்க்ரீன் அப்படி விளக்கியிருக்கா. கொஞ்சம் அப்படி விளக்கின உடனேயே தன்னுடைய ஊருகஸ்தத்தை எந்த கையை வச்சுன்னு இருக்காளோ அந்த கையால் அந்த ஃப்ளீட்ஸை அப்படியே சரி பண்ணின்னு இருக்காளாம் பராசக்தி. பேர்பட்ட ஒரு ஆச்சரியம், அவள் கண்ணுக்கு தெரிகிறது. அம்பாள் அது அந்த க்ஷேத்திரத்தில் சொல்லுவா, பொதுவாகவே நிறைய கோவிலில் சொல்லுவா, நாங்கள் எங்கே கட்டுறோம், அம்பாள் கட்டிக்கிறது, என்ன அம்பாள் கட்டிப்பாளா, அம்பா சிலையாக கட்டிக்க போகிறது, நானே நினச்சிருக்கேன் சில சமயம், என்ன இப்படி சொல்கிறா அவள், அம்பாள் அலங்காரம் பண்ணிக்கிறாங்கிற, அம்பாள் எப்படி அலங்காரம் பண்ணிப்போம்லாம் நினச்சிருக்கேன், அதெல்லாம் போய் தன்னுடைய புடவையை எப்படி கட்டிக்கணுமோ அதை ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் அம்பாளே தான் கட்டிக்கிறாங்கிறது தான் உண்மை போல இருக்குது. அப்போது இந்த ஊரகஸ்தம் வச்சுருக்கிற அந்த கையை எடுத்துன்னு அந்த ஃப்ளீட்ஸை அப்படி சரி பண்ணின்னு இருக்காளாம் பராசக்தி. அதை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு க்ஷணம், என்னடா அது, இந்த சிலை அப்படி கையெல்லாம் அசைகிறதே, அம்பாள் வந்து இப்படி சரி பண்ணின்னு இருக்காள், இது என்னன்னு தெரியலையேன்னு பார்த்து பிரமிச்சு போய் பேச்சே வரல அவளுக்கு. அந்த ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கே நமக்கு சக்தி இல்லை, வாஸ்தவந்தான். அம்பாளை பார்க்கறதுக்கெல்லாம் சாதாரண கண்களால் முடியுமா, அது பரதெய்வதை இல்லையா, பரபிரம்மஸ்வரூபம் இல்லையா, அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி இருக்குமா, நிச்சயம் இல்லை. அவள் அதை பார்த்து அப்படி பயந்து போய் பிரமிச்சு நின்றுட்டான். யாரும் என்ன என்ன ஏதுன்னு பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்குறா, ஒன்றும் புரியலை, அதிர்ச்சியில் போய் அப்படி நின்றுடுத்து அப்படி அவளுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி தீபாராதனையெல்லாம் ஆறுது, அலங்காரம் ஆறுது, அன்றைக்கே கிளம்புறதுக்கு தீர்மானம் பண்ணினவா, மூணு நாள் ஆகி கிளம்பலை, இவளுக்கு பேச்சே வரமாட்டேங்கிறது, என்ன காரணம்னு தெரியலே, அங்கேயே இருக்கா. அப்போது மூணாவது நாள் என்ன பண்ணினாலும் அப்போ தான் அவளுக்கு பேசி அதிர்ச்சி தெளிஞ்சு போய் அவள் பேசின உள்ளுக்குள்ளே அந்த அம்மா புடவையை சரி பண்ணின்னு இருந்துச்சு, அதை என் கண்ணால் நான் பார்த்தேன், அதனால் அது அந்த அதிர்ச்சியில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அப்போது தீட்சித்தாள் நான் சொன்னாள், அம்மா இத்தனை காலம் அவளுக்கு தொட்டு நாங்கள் பூஜை பண்ணிட்டுருக்கோம், அந்த அனுகிரகம் அவள் எங்களுக்கு பண்ணலை, எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது இல்லையா, அவள் ஆனால் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை விட வேறு பரம கருணாமூர்த்தி வேறு யார் இருக்க முடியும், நீங்கள் பண்ண பாக்கியம் மாதிரி வேறு யார் பாக்கியம் பண்ணியிருக்க முடியும், நீங்கள் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கள், அதனால தான் அந்த சிவகாம சுந்தரியே உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படி ஒரு வைபவம் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாளுக்கு, அப்படி பிரத்யக்ஷ கருணாமூர்த்தியாக நான் பிரத்யக்ஷமாக இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடியதான ஒரு பிரம்மஸ்வரூபமாகவே அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. சுவாமியும் அதே போல் நடராஜானா உயிரை விடுறவா எத்தனையோ பேர் இருக்கா, நடராஜா அப்படின்னாக்க பிராணனை விடுறவா எத்தனையோ பேர் இருக்கா, அப்படி அத்தனை பேருடைய ஞான சம்பந்தர் பாடுறா போகிற உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு அப்படி சுவாமியை நினச்சிண்டு உருகிறவா எத்தனை எத்தனை எத்தனையோ கோடி பேர் இருக்கா, அப்படி அந்த க்ஷேத்திரத்தில் நடராஜ மூர்த்தியும் சிவகாம சுந்தரியும் இருந்து கொண்டு எல்லா லீலா வினோதங்களை எல்லாம் பண்ணிட்டுருக்கா, கருணாமிரதத்தை பொழிஞ்சுட்டே இருக்கா. அந்த சித்சபேஷனுடையதான ஒரு கருணா கட்டாட்சமும் சிவகாம சுந்தரியோட பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் அத்தனை பேருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு சிவகாமசுந்தரியனுடைய பாதார விந்தத்திற்கு இந்த பிரவச்சனத்தை அர்ப்பணம் செய்து கொண்டு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன், அந்த பரதேவத்தையோட கருணா கட்டாட்சமானது சம்பூர்ணமாக எப்பொழுதுமே இருக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.